தமிழ்துறை சுயநிதி பிரிவு அயலக தமிழர் தினத்தை கொண்டாடும் விதமாக இங்கு கூடியிருக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் முதல்வர் அவர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்து கொண்டு மாணவர்கள் அனைவரும் எழுந்து நின்று அமைதி வழிபாடு செலுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. இலக்கணத்தை இமயமாக கொண்டு ஒப்பில்லா தலைவராக விளங்கும் நம் தமிழ்துறை தலைவர் திரு மைதிலிராஜ் ஐயா அவர்களை வரவேற்புரை வழங்க அன்புடன் அழைக்கின்றோம். நம் துறையின் சார்பாக இன்று அது ஜனவரி 12 வந்து அயலக தமிழர் தினம் கொண்டாடப்பட இருக்கிறது. இந்த நிகழ்வானது வந்து தமிழக அரசால் 2022 வந்து நிகழ்ச்சி எடுத்து நடத்தப்படுகிறது. நேற்றும் இன்றையும் பார்த்திங்கன்னா தமிழக அரசு வந்து இதை சிறப்பாக வந்து சென்னையில் வச்சு கொண்டாடிட்டுருக்காங்க. அதனால் இந்த நிகழ்வு வந்து தமிழில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுக்காரங்க வந்து பிற நாடுகளில் வசித்து இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய தமிழுடைய சிறப்பும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பங்களிப்பும் அவங்களுக்கு அந்த வித்தியாசம் வந்து தெரியினால அவங்களுடைய கருத்து அடிப்படையில் வந்து இந்த நிகழ்வு வந்து கொண்டாடப்பட இருக்கிறது. அதனால் இந்த நிகழ்ச்சியை வந்து நம்மளும் நம் துறைக்கு நம் துறையை சார்ந்த மாணவர்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நிகழ்வு வந்து ஏற்படுத்தியிருக்கு. ஆனால் இந்த நிகழ்வு வந்து சிறப்பாக இருப்பதற்காண்டி இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி இருக்கக்கூடிய நம் கல்லூரி முதல்வர் முனைவர் தா வெங்கடேசன் ஐயா அவர்கள் வந்து வரவேற்கிறேன். நிகழ்வில் நம் அனைவருக்கும் வாழ்த்துறை வழங்க இருக்கிறதுக்காண்டி இருக்கிற சுயநிதி பிரிவு ஒருங்கிணைப்பாளர் முனைவர் பே சூரியகலா அம்மா அவர்களையும் வரவேற்கிறேன். நம்முடைய அயலக தமிழர் தின விழாவில் சிறப்புரை ஆற்ற இருக்கக்கூடிய சிங்கப்பூர் நன்யாங் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்துடைய விரிவுரையாளர் முனைவர் சுந்தராஸ் அண்ணன் அவர்களையும் இத்தருணத்தில் வந்து வரவேற்கிறேன். நிகழ்வில் கலந்திருக்கக்கூடிய தமிழ்துறை பேராசிரியர்கள் மற்றும் அலுவலக நண்பர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் உங்கள் அனைவரையும் இத்தருணத்தில் வரவேற்று விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி ஐயா. கடுமையான பணிச்சுமையிலும் காலம் தாழ்த்தாது தமிழுக்கு தலைக்கவசமாய் நிற்கும் எம் கல்லூரி முதல்வர் முனைவர் வெங்கடேசன் ஐயா அவர்களை தலைமையுரை வழங்க அன்புடன் அழைக்கின்றோம். இந்த விழாவில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய சுயநிதி பிரிவின் ஒருங்கிணைப்பாளர் முனைவர் சூரியகலா அவர்களுக்கும் இந்த விழாவை குறுகிய காலத்தில் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய தமிழ்துறையின் தலைவர் பேராசிரியர் மைதில்ராஜ் அவர்களுக்கும் ஏனைய தமிழ்துறையைச் சேர்ந்த பேராசிரியர் பெருமக்களுக்கும் தமிழை தங்கள் மூச்சாக கொண்டு பயின்று கொண்டிருக்கக்கூடிய தமிழ் மாணவ மாணவிகளுக்கும் இன்றைய சிறப்பு விருந்தினராக நம் அழைப்பை ஏற்று இப்பொழுது காணொலி வாயிலாக பேச இருக்கின்ற முனைவர் தா சுந்தர்ராஜ் விரிவுரையாளர் ஆசிய மொழிகள் மற்றும் பண்பாடுகள் துறை தேசிய கல்விக்கழகம் நன்யாங் தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் சிங்கப்பூர் சேர்ந்த பேராசிரியருக்கும் எனது முதல் கண் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் அயலக தமிழர் தினத்தை நம்முடைய கல்லூரியில் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அதை கொண்டாடுவது நம்முடைய தமிழ்துறை என்பதில் நமக்கு சிறப்பு. ஏனென்றால் ஆயிரக்கணக்கான தமிழ் அன்பர்கள் அயலகத்தில் வாழ்ந்து கொண்டு அவர்கள் உலகமெங்கும் பரவி ஒவ்வொரு தேசத்திலும் தடம் பதித்து தங்களது
ஆற்றல் மிக்க செயல்களாலும் கடின உழைப்பாலும் அங்கீகாரம் பெற்று அங்கு இருக்கக்கூடிய வருவாய் ஈட்டுவதோடு மட்டுமல்ல தமிழை பரப்பக்கூடிய முக்கியமான பணியையும் அங்கு செய்யக்கூடியது நமக்கெல்லாம் மிகுந்த பெருமை அளிக்கிறது. சென்ற இடத்தில் அயல் நாட்டில் வெறும் பணத்தை மட்டும் ஈட்டுவது மட்டும் குறிக்கோளாக இல்லாமல் நம்முடைய தாய்மொழியான தமிழையும் பரப்பி கொண்டிருக்கிறார்கள் என்பதில் நமக்கெல்லாம் மிகுந்த பெருமை. இங்கே இருக்கக்கூடியவர்கள் வீட்டில் இங்கிலீஷ் பேசுகிறாங்க, ஆனால் அங்கு பேசக்கூடியவர்கள் தமிழை குறிப்பாக அங்கு வீடுகளில் கூட தமிழில் தான் அதிகமாக பேசுகிறார்கள். குறிப்பாக சிங்கப்பூரில் நம்முடைய சிறப்பு விருந்தினர் முனைவர் தா தங்கராஜ் அவர்கள் மற்றும் அங்கு இருக்கக்கூடிய பல்வேறு முக்கியமான நபர்கள், உதாரணமாக முனைவர் துரை அவர்கள் அங்கு முரசு பத்திரிகையின் ஆசிரியராக இருக்கிறார். அதோடு மட்டுமல்ல சீனி வெங்கடசாமி, மாதவன் போன்ற பல்வேறு சிங்கப்பூர் வாழ் தமிழர்கள் தமிழை அங்கு வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். அங்கு இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்திற்கும் தமிழுக்கென்று ஒரு தனி இருக்கை வைத்து கொண்டு தமிழை மறந்து விடாமல் அவர்கள் அங்கு பறைசாற்றி கொண்டிருக்கிறார்கள். தமிழினுடைய பெருமையை அவர்கள் கடல் கடந்து சென்றாலும் அவர்களுடைய இதய துடிப்பு நம்முடைய தமிழகத்தில் தான் இருக்கிறது. தமிழகத்தை தமிழை அங்கு மிக பரப்பி கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த அயலக தமிழர் தினம் நேற்று சிறப்பாக மாணவர்கள் அனைவரும் கலந்து கொண்டிருந்தார்கள். காணொலி வாயிலாக நாம் அந்த நிகழ்ச்சியை பார்த்தோம். சென்னையில் நடைபெற்ற நிகழ்வு அதே போன்ற நிகழ்வு இன்றைக்கி நம்முடைய காணொலி வாயிலாக இன்று ஒரு அருமையான சிறப்பு விருந்தினர் அவர்கள் நம்முடைய காணொலி வாயிலாக நம்முடைய மாணவர்களுக்கு பல்வேறு கருத்துக்களை தமிழ் இலக்கியம் பயிலும் மாணவர்களுக்கு 21ஆம் நூற்றாண்டின் திறன்களை கற்பித்தல் என்ற தலைப்பில் பேச இருக்கிறார்கள். இந்த விழா வெற்றிகரமாக நடைபெறும் என்று சொல்லி வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. தமிழுக்கு தனித்துவம் எனது மகத்துவம் என்று பருதியை தன்னுள் கொண்ட சுயநிதி பிரிவு ஒருங்கிணைப்பாளர் முனைவர் சூரியகலா அம்மா அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்புடன் அழைக்கின்றோம். கல்லூரி முதல்வர் முனைவர் வெங்கடேஸ்வரன் அவர்களுக்கும், தமிழ்துறை தலைவர் மைதிலிராஜ் அவர்களுக்கும், மற்றும் பேராசிரியர் பெருமக்கள், இன்று சிறப்புரை ஆற்ற நம் காணொலியில் வந்திருக்கும் முனைவர் சுந்தரராஜ் அவர்களுக்கும், மாணவ செல்வங்களுக்கும் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன். இந்த அயலக தமிழர் தினத்தை தமிழ்துறை மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறது. இன்றைய தினம் இன்னொரு ஒரு பெரிய சிறப்பு இருக்கிறது. இன்னைக்கு சுவாமி விவேகானந்தரோட பிறந்த நாள், தேசிய இளைஞர் தினம். ஸோ இந்த தேசிய இளைஞர் தினத்தில் சுவாமி விவேகானந்தர் அயலகத்தில் அனைவரையும், இந்த பிரபஞ்ச அனைத்து மனிதர்களையும் சகோதர சகோதரிகளாக பாவித்தார். அவர் அயலகத்தில் பிறந்து பெரிய நம்ம நாட்டிற்கு பெருமை சேர்த்தார். அவர் வாயிலாக பல மொழியில் நம்ம பல விஷயத்தை கற்றுக்குறோம். அதில் ஒரே ஒரு கோட்டிங் மட்டும் இப்போ நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். தினமும் நீங்கள் உங்களுடன் உரையாடுங்கள், தினமும் நீங்கள் உங்களுடன் உரையாடுங்கள். அப்படி உரையாடவிட்டால் நீங்கள் உலகத்தில் இருக்கும் பெரிய மனிதரை சந்திக்க முடியாது. இது வந்து சுவாமி விவேகானந்தர் சொன்னார். டாக் யுவர் செல்ஃப் எவ்ரிடே, டெய்லி இன் அ டே, அட்லீஸ்ட் டாக் யுவர் செல்ஃப் டெய்லி, அதர்வைஸ் யூ ஆர் மிஸ்ஸிங் டு மீட் வெரி இன்டெலிஜென்ட் பர்சன் இன் த வேர்ல்டு. உலகத்தில் இருக்கிற பெரிய மனிதரை சந்திப்பதற்கு என்னாகும் உங்களுக்கு பார்க்க முடியாது. அதனால் டெய்லி நீங்கள் உங்களோட முத பேசுங்க. உங்களோட திங்கிங் ப்ராசஸ் மட்டும்தான் நாம் எல்லாருமே எப்படி வெளியில் தெரிகிறோம் அப்படின்னா, நம்மளோட திங்கிங் ப்ராசஸ், வி ஆர் மேட் அப் ஆஃப் அ தாட்ஸ். அந்த எண்ணங்கள் வாயிலாக தான் நம்ம வெளியில் பரவலாக பார்க்கப்படுகிறோம். ஸோ உங்கள் எண்ணங்களை முறைப்படுத்தி உங்களை வெளி உலகத்துக்கு இந்த அயலக தினத்தில் பெருமைப்பட செய்யுங்கள். ஸோ இந்த தினத்தை சிறப்பாக கொண்டாடுவதற்கு என்னுடைய மனதார வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி.
நன்றி அம்மா. இலக்கணத்தை பிம்பமாக கொண்டு சங்க இலக்கியத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து தமிழ் எனது உயிராகட்டும், சமஸ்கிருதம் எனது சுவாசமாகட்டும் என்று தமிழை எம் தாய்மொழியை ஓங்கி வளர்த்திடும் முனைவர் தா சுந்தர்ராஜ் ஐயா அவர்களை சிறப்புரை வழங்க அன்போடு அழைக்கின்றோம். நன்றி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அயலக தமிழர் தினம் என்று ஒரு தினத்தை நாம் இன்று அனுசரிக்கிறோம். குறிப்பாக தொடக்கத்தில் தமிழர்கள் எங்கெங்கே எந்தெந்த நாடுகளுக்கெல்லாம் புலம்பெயர்ந்து தன்னுடைய வாழ்வியலை அமைத்துக் கொண்டார்கள் என்பதையெல்லாம் நினைத்து பார்ப்பதற்கான ஒரு தினம் இன்று. இந்த தினத்தை சிறப்பாக ஒருங்கிணைத்து ஒரு விழாவாக ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கும் ராஜுக்கல் கல்லூரியினுடைய முதல்வர் அவர்களே, சுயநிதி பிரிவின் ஒருங்கிணைப்பாளர் அவர்களே, தமிழ்துறை தலைவர் அவர்களே, மற்றும் என் அன்பிற்கினிய மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். குறிப்பாக அயலக தமிழர் தினம் என்று சொல்கிற போது தமிழகத்தில் இருந்து அயலகத்தை பார்ப்பதற்கும் அயலகத்தில் இருந்து தமிழகத்தை பார்ப்பதற்கும் நிறைய வேறுபாடுகள் உண்டு. குறிப்பாக அந்த இரண்டு அனுபவங்களையும் பெற்றவன் என்கிற முறையில் எனக்கு நிறைய அனுபவங்கள் உண்டு. அந்த வகையில் நீங்கள் ஒரு அயலக தமிழரிடம் கேட்பதற்கான வினாக்கள் நிறைய இருக்கும். நிச்சயமாக நாம் கலந்துரையாடலில் அது பற்றி நிறைய பேசுவோம். அப்பொழுது நீங்கள் நிறைய கேள்விகளை கேட்கலாம். சரி, ஆனால் அதற்கு முன்பாக இப்போ நாம் நம்முடைய தலைப்பு சார்ந்த சில விஷயங்களை தொடங்குவோம். முதலில் வந்து இன்றைக்கு தமிழ் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு, குறிப்பாக தமிழ் இலக்கண இலக்கியங்களை முதன்மை பாடமாக படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இன்றைக்கு என்ன தேவை என்கிற அடிப்படையில் நாம் பார்க்கிறோம். முதலில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒவ்வொரு நூற்றாண்டு இன்னைக்கு 21ஆம் நூற்றாண்டில் வந்து நமக்கு என்ன தேவை, ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு தேவை உருவாகி கொண்டே இருக்கும். அந்த வகையில் இன்றைக்கு நமக்கு என்ன தேவை, குறிப்பாக நம் துறை சார்ந்து நம்முடைய துறை சார்ந்த அறிவில் நாம் எதில் முதன்மை வைக்க வேண்டும் என்பது போன்ற நமக்கு நிறைய விஷயங்கள் ஒவ்வொரு காலமும் நமக்கு தீர்மானிக்கும். அந்த வகையில் 21ஆம் நூற்றாண்டு நமக்கு சில திறன்களை உருவாக்கி வைத்திருக்கிறது. இந்த நூற்றாண்டில் வாழும்போது இந்த திறன்களோடு வாழும்போதுதான் நாம் வெற்றி பெற முடியும் என்பது ஒரு அடிப்படையான விஷயமாக இருக்கிறது. அந்த வகையில் நாம் அதை பற்றி சுருக்கமாக பார்த்துட்டு அப்புறம் கலந்துரையாடல் செய்வோம். கலந்துரையாடலில் உங்களுடைய கேள்விகளை நீங்கள் கேட்கலாம். அப்பொழுது நம்ம நிறைய பேசுவோம் இது பற்றி. சரி, 21ஆம் நூற்றாண்டு திறன்கள் என்று சொல்கிற போது முதலில் வந்து மிக அடிப்படையாக இந்த 5 திறன்களை சொல்வார். இந்த 5 திறன்கள் என்பது முதலில் வந்து மொழித்திறன், இரண்டாவது தொழில்நுட்ப அறிவு, மூன்றாவது நெகிழ்வுத்தன்மை, நான்காவது இணைந்து செயல்படும் திறன், 5 தலைமைத்துவ பண்பு. இந்த 5 பண்புகள் நாம் பார்த்தோன்னே இது நம்ம துறைக்கு அப்பாற்பட்டது, நம்முடைய தமிழ் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இது தேவையில்லாதது என்று தோன்றலாம். ஆனால் எல்லா துறையிலும் இதற்கான தேவை இருக்கிறது. அந்த அடிப்படையில் நாம் ஒரு தமிழ் மாணவன் இருக்க வேண்டிய திறன்கள் அது இந்த இதை இரண்டு வகையில் நீங்க பார்த்துக்கொள்ளலாம். ஒன்று வந்து கற்பித்தல் நோக்கிலும் பார்க்கலாம். ஒரு ஆசிரியராக கற்பித்தல் நோக்கில் இந்த திறன்களை பார்க்கலாம். ஒரு மாணவராக கற்றல் நோக்கில் பார்க்கலாம். இந்த திறன்களை எல்லாம் வளர்த்துக்கொள்ள வேண்டும் என்று ஒரு மாணவன் இவற்றை அணுகலாம். இந்த திறன்களை எல்லாம் மாணவர்களிடத்தில் வளர்க்க வேண்டும் என்று ஒரு ஆசிரியர் அணுகலாம். சரி, இரண்டு வகையிலும் நாம் இதை பார்க்க முடியும். இதில் வந்து நம்ம முதல் திறனை முதல் பார்க்கலாம். முதலில் வந்து மொழித்திறன் அப்படிங்கிறோம். மொழித்திறன் என்கிற போது இதுதான் மிக அடிப்படையான பண்பு. சரியா, ஒரு மொழி தான் என்ன செய்யும், அன்றைக்கு நாமே பிற உயிரினங்களிலிருந்து வேறுபடுத்தக்கூடிய கூறு வந்து இந்த மொழி தான். அந்த மொழியை மட்டும் வெறுமனே பேசுவதற்கு மட்டும் நம்ம பயன்படுத்துவதில்லை. இன்னைக்கு அது சார்ந்த அதுதான் நம்முடைய அறிவின் அடையாளமாக மாறி இருக்கிறது என்கிற நிலையில் இந்த திறன்கள் என்னென்ன, முதலில் வந்து இந்த 4 திறன்கள் மிக அடிப்படையானது அப்படின்னு சொல்லுவோம். முதலில் வந்து எனது லிசனிங்னா கேட்டல் திறன். இரண்டாவது ரைட்டிங்னா எழுதுதல் திறன். மூன்றாவது ஸ்பீக்கிங், பேசுதல் திறன்.
ரீடிங், வாசித்தல் திறன், இந்த நான்கு திறன்கள், ஒரு மொழியில் வந்து இந்த நான்கு திறன்கள் நமக்கு நன்றாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த நான்கு திறன்களும் இருந்தால்தான் நாம் முழுமையாக தொடர்பு கொள்ள முடியும், முழுமையாக நம்முடைய சிந்தனை பிறரிடம் வெளிப்படுத்த முடியும். ஆனால் இந்த நான்கு திறன்கள் வந்து மிக அடிப்படையானது. இதில் வந்து ஒவ்வொரு திறனும் ஒவ்வொரு இடத்தில் நமக்கு பயன் தரும். குறிப்பாக இந்த ஒவ்வொரு சூழலையும் நாம கற்றுக்கொள்வோம். குழந்தையிலிருந்து முதல்ல ஒரு குழந்தை வந்து எப்படி ஒரு மொழியை கற்கும் அப்படின்னா லிசனிங் தான், கேட்டல் வழியாகத்தான் அது மொழியை கற்கும். அது முதல் பிறந்தவுடனே அதுக்கு எழுத படிக்க தெரியாது, ஒரு எழுத்தை பார்த்து வாசிக்க தெரியாது, ஆனால் என்னத்தையும் கேட்க தெரியும், காதின் வழியாக அந்த ஒலியை கேட்க தெரியும், கேட்டு ஒரு மொழியை அது உள்வாங்கும். அப்படி கொஞ்சம் கொஞ்சமா கற்றுக்கொள்வோம் நாமளும் அப்படித்தான். அதனாலதான் ஃபர்ஸ்ட் லிசனிங் சொல்லுவோம். எப்பொழுதுமே வந்து அந்த கேட்டல் திறன், ஒரு மொழியை வந்து நாம கேட்டுத்தான், மனிதர்கள் எல்லோருமே நினைச்சாங்க முதன் முதலில் ஒரு மொழியை கேட்டல் வழியாகத்தான் கற்க ஆரம்பிக்கிறார்கள், அதற்கப்புறம் தான் பார்த்து எழுதுறது அதெல்லாம் நமக்கு வரும். ஆனால இந்த கேட்டல், எழுதல், பேசுதல், வாசித்தல், இந்த நான்கு வந்து பாத்தீங்கன்னா நான்கு ஸ்கில், மிக அடிப்படையான ஸ்கில். இந்த திறன்கள் வந்து நமக்கு முழுமையாக இருந்தால் நாம் என்ன செய்யலாம்னா எளிமையாக தொடர்பு கொள்ள முடியும், எல்லோரிடத்திலும் மிக எளிமையாக தொடர்பு கொள்ள முடியும். பெரும்பாலான நேரங்களில் நமக்கு எது தடையாக இருக்கும் அப்படின்னா இந்த மொழி பிரச்சனை தான். பேசுவதற்கு நமக்கு தயங்குவதற்கு அடிப்படையான காரணமாக இருக்கிறது வந்து மொழி தான் இருக்கும். அதனால இந்த மொழி திறன் வந்து மிக அடிப்படை, குறிப்பாக இந்த 21ஆம் நூற்றாண்டில். சரியா, இன்னைக்கு நாம சொல்கிற மாதிரி அயலக தமிழர்கள், அயலக தமிழர்கள் எல்லாம் எப்படி அங்க போய் தன்னை நிலைநிறுத்தி கொண்டார்கள் என்று பார்த்தீர்கள் என்றால் அதற்கு மிக அடிப்படையாக இருப்பது வந்து மொழிதான். அந்த மொழி ஒவ்வொரு நாட்டிலும், இன்றைக்கு ஐரோப்பாவில் இருக்கிறார்கள், அமெரிக்காவில் இருக்கிறார்கள், சவுத் ஈஸ்ட் ஏசியன் கண்ட்ரிகள் எல்லாம் இருக்கிறாங்க, சீனாவில் இருந்து சிங்கப்பூர் வரைக்கும் பல நாடுகள் இருக்கிறார்கள். ஆனா எல்லா நாட்டிலும் அவர்கள் நினைச்சிருக்கிறார்கள் அந்த நாட்டில் புழங்கக்கூடிய மொழியை முதலில் கற்கிறார்கள், அங்க கற்றுதான் அங்கே அவர்களை நிலைநிறுத்திக் கொள்ள முடியும். ஆனால இந்த மொழி திறன் வந்து மிக முக்கியம், குறிப்பாக இன்றைக்கு ஒரு குளோபலைஸ்டு வேர்ல்ட், உலகமயமாக்க சூழலில் நாம் என்ன செய்கிறோம், எல்லா மொழியை பற்றி ஒரு அடிப்படையாக இருக்கணும். குறிப்பாக லிங்கோ ஃப்ராங்கான்னு சொல்லுவோம், ஆங்கில மொழி, ஆங்கில மொழி தான் இன்னைக்கு ஒரு தொடர்பு மொழி. இந்த தொடர்பு மொழியை பற்றி நமக்கு, தொடர்பு மொழியில் நிச்சயமாக இந்த நான்கு திறன்கள் நமக்கு இருக்க வேண்டும், இருந்தால்தான் நாம் எளிமையாக இந்த உலகத்தை தொடர்பு கொள்ள முடியும். ஆனால முதலில் வந்து இந்த மொழி திறனை பற்றி நாம் அறிந்து வைத்திருப்பது, மொழி திறனில் நம்முடைய திறன்களை வளர்த்திருப்பது மிக அடிப்படையான ஒன்று. இரண்டாவது தொழில்நுட்ப அறிவு. தொழில்நுட்ப அறிவு அப்படின்னு சொல்லும்போது இது குறிப்பாக இன்னைக்கு 21ஆம் நூற்றாண்டில் இது மிக முக்கியமானதாக இருக்கிறது. இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் வந்து இந்த திறன்கள் வந்து மிக மிக அடிப்படை. இன்றைக்கு இந்த திறன்களில், இந்த மொழி, இந்த லிட்ரேரி, டிஜிட்டல் லிட்ரேசி அப்படின்னு சொல்லுவோம், சரி, இந்த டிஜிட்டல் லிட்ரேசியில யார் வந்து அபாரமாக இருக்கிறார்களோ அவர்கள் மிக எளிதாக வெற்றி பெறுகிறார்கள் இந்த திறன்கள். ஆனால் நமக்கு வந்து வெறுமனே மொழி திறனை மட்டும் வைத்து கொண்டு முடியாது, அதோடு இந்த தொழில்நுட்ப அறிவும் இன்றைக்கு மிக மிக அவசியம். தொழில்நுட்ப அறிவு என்று பார்க்கும்போது இந்த விஷயம் அதை சுற்றி இருக்கக்கூடியதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் என்னென்ன இருக்குது என்று பார்த்தீங்கன்னா, முதல்ல அந்த கிரியேட்டிவிட்டி, எதையும் புதிதாக உருவாக்கக்கூடிய திறன், கிரியேட்டிவிட்டி ரொம்ப அடிப்படையானது. அதுக்கப்புறம் இரண்டாவது கிரிட்டிக்கல் திங்கிங், எதையுமே வந்து ஒரு விமர்சன பார்வையோடு அணுகக்கூடிய அந்த திறன் இருக்க வேண்டும். மூன்றாவது கல்ச்சுரல் அண்ட் சோசியல் அண்டர்ஸ்டாண்டிங், எப்பொழுதுமே ஒரு விஷயத்தை அதனுடைய பின்னணி, அந்த சமூக பின்னணியோடு, சமூக பண்பாட்டு பின்னணியோடு புரிந்து கொள்ளக்கூடிய திறன் இருக்க வேண்டும் எப்பொழுதுமே, இல்லை என்றால் நமக்கு அது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும். பெரும்பாலான இடங்களில் நம்முடைய தமிழர்கள்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருந்து வெவ்வேறு இடங்களுக்கு, வெவ்வேறு நாடுகளுக்கு புலம்பெயரும் போது அந்த நாட்டில் இருக்கக்கூடிய கல்ச்சர் என்ன, அதற்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொள்வார், அந்த நாட்டில் எப்படி வாழ்கிறார்கள் அப்படின்னு. அதனாலதான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாட்டில் வந்தா அங்க அந்த அந்த நாட்டில் எப்படி இருக்கிறார்களோ அது போலவும், அவர்களுடைய அந்த சிங்கப்பூரோ இல்லை சீனாவோ இல்லை அமெரிக்காவோ அந்த நாட்டுக்கு போயிட்டால், அவர்கள் வாழக்கூடிய நாட்டுக்கு போயிட்டால் அங்கே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் தெரிந்து வைத்திருக்கிறோம். அந்த இது அந்த அண்டர்ஸ்டாண்டிங், சமூக அந்த பின்னணியிலிருந்து அதை புரிந்து கொள்வது. அதுக்கப்புறம் கொலாபரேஷன், எப்போவுமே வந்து நினைச்சுனா அவர்களோடு இணைந்து தான் செயல்பட முடியும், இணைந்து செயல்பட்டால் தான் நாம் வளர முடியும். அதனால தான் பார்த்தீங்கன்னா தமிழர்கள் போய் என்ன செஞ்சாங்க, வெவ்வேறு நாட்டுக்கு போனாலும்
அங்கே இருக்கக்கூடிய மக்களோடு மனிதர்களோடு இணைந்து செயல்பாற்றினார்கள். அது படிக்கிற இடமாக இருக்கட்டும், தொழில் செய்யக்கூடிய இடமாக இருக்கட்டும், எல்லா இடத்திலும் அந்த இணைவு. இன்றைக்கும் அப்படித்தான், இன்றைக்கும் டிஜிட்டல் உலகத்தில் நினைச்சார்கள் எல்லாம் அந்த கொலாபரேஷன் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் அபிலிட்டி ஆஃப் டு ஃபைண்ட் த செலக்ட் இன்ஃபர்மேஷன், அது என்ன தேவை, இன்றைக்கு என்ன தேவை என்பதை தேர்ந்தெடுக்கக்கூடியது ஒரு முக்கியமான திறன். நாம நிறைய பார்த்தீங்கன்னா இந்த சோசியல் மீடியாவில் வரக்கூடிய நியூஸ் பார்ப்போம், ஃபேஸ்புக் பார்ப்போம், அதுக்கப்புறம் இன்னைக்கு நமக்கு இணையதள வசதி நிறைய கிடைக்குது. ஆனால் அதில் எது நமக்கு தேவை, எது முக்கியம் அப்படின்ட்டு அந்த செலக்ட் பண்ணக்கூடிய திறன், அந்த செலக்ட் பண்ணக்கூடிய திறன் இருந்ததென்றால் நிச்சயமாக நல்ல நம்ம வந்து நினைச்ச ஒரு முன்னேற்ற பாதையில் செல்வோம். அப்படி அதை தேர்வு செய்ய தெரியாத போதுதான் நினைச்சுவோம், நமக்கு நேரம் இருக்கும், சோர்ஸ் இருக்கும், இணைய வசதி எல்லாமே இருக்கும், ஆனால் நினைச்சுவோம் நாம் வளருவதற்கு அல்லது முன்னேறுவதற்கான வழி தெரியாது. ஆனால் எப்போவுமே நினைச்சு ஒரு விஷயத்தை செலக்ட் பண்ணி தரணும், இப்போ என்ன தேவை, என்னுடைய வளர்ச்சிக்கு என்ன தேவை என்பதை தேடி அந்த இலக்கை நோக்கி பயணிக்க அந்த தேர்வு ரொம்ப முக்கியம், தேர்ந்தெடுப்பது வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கும். அதுக்கப்புறம் எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் எப்போதும் நினைச்சோம்னா ஒரு தொடர்பு வந்து பொருள் புரிந்ததாக இருக்கும், ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். அதை நம்ம சொல்லும்போது ரொம்ப வந்து நினைச்சோம் ரொம்ப இலக்கிய நயமாக இருக்குன்னு நம்ம சொல்லுவோம் இதில் இலக்கியங்களை பேசும்போது. சரி, எப்பொழுதும் நினைச்சோம்னா அது வந்து பொருள் கொண்டதாக இருக்க வேண்டும், அது நினைச்சவங்க மேலே மேலோட்டமாக இருந்து விடக்கூடாது. அதுக்கப்புறம் இ சேஃப்டின்னு சொல்லுவாங்க. இ சேஃப்டின்னா எப்பொழுதும் நினைச்சோம்னா இந்த எலக்ட்ரானிக் டிவைசஸ் யூஸ் பண்ணும்போது அல்லது இன்டர்நெட் யூஸ் பண்ணும்போது நினைச்சோம் நம்முடைய பர்சனல் டேட்டாவாக இருக்கட்டும், மற்ற எல்லா விஷயங்கள் எல்லாமே நினைச்சோம் அதை வந்து சேஃப்டியை பாதுகாக்கக்கூடிய திறன் வந்து ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நிறைய பேர் ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா பல நாடுகளில் நிறைய அந்த இன்டர்நெட் பேங்கிங்கில் வந்து நினைச்சுவாங்க நிறையா பணங்களை இழப்பார்கள், சரியா, இந்த பாதுகாப்பு இல்லாமல். அது வந்து ஒரு பணத்துக்காக மட்டும்கிட்டே பல விஷயங்கள் இன்னைக்கு நம்ம நிறையா கம்ப்யூட்டர்கள் எல்லாருமே கம்ப்யூட்டர் யூஸ் பண்றோம், கணினி யூஸ் பண்றோம் எல்லாருமே. அப்படின்போது என்ன செய்வோம், அப்ப அந்த இதெல்லாம் நம்ம செய்திருக்கக்கூடிய டாக்குமெண்டேஷன் மற்ற நம்முடைய நாலேஜ் எல்லாமே என்ன செய்யணும், பாதுகாக்கக்கூடிய திறன் நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும். அதுக்கப்புறம் ஃபங்க்ஷனல் ஸ்கில்ஸ் அப்படின்போது என்ன செய்வோம், நம்ம அந்த அடிப்படை திறன்கள், சரியா, அதாவது என்ன செய்வோம் ஒரு அந்த இயங்கக்கூடிய திறன்கள் வந்து அடிப்படை முக்கியம். இன்னைக்கு என்ன தேவைங்கிறதை பொறுத்து நாம அதை உருவாக்கிக் கொள்வோம். மிக அடிப்படையான விஷயங்கள் என்ன, இந்த மாதிரி தான் நினைச்சோம் லிட்ரரி, இந்த டிஜிட்டல் லிட்ரேசி அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு காமனானது அல்லது ஒரு குறிப்பிட்ட மற்ற துறைக்குரியது அப்படின்னு சொல்ல முடியாது. குறிப்பாக ஒரு தமிழ் துறை மாணவனுக்கும் இது தேவையானது, ஒரு தமிழ் இலக்கியம் படிக்கக்கூடிய மாணவனுக்கும் இந்த விஷயங்கள் தேவை. ஏனென்றால் இன்றைக்கு நம்ம நினைச்சுறோம் எல்லோருமே இணையத்தை பயன்படுத்துகிறோம், எல்லோருக்கும் தேவையான தகவல்கள் இணையத்தில் கிடைக்கின்றன. அப்போ நம்ம நினைச்சுவோம் அந்தந்த துறை சார்ந்து அந்த தேவைகளை உருவாக்கி கொண்டு நாம் பயன்படுத்த ஆரம்பிக்கும். அதனால இது எல்லா துறை மாணவர்களுக்கும் மிக அடிப்படையானது. அதனால இன்னைக்கு இந்த தொழில்நுட்ப யுகத்தில் நாம் நினைச்சுக்கிறோம் இந்த பண்புகள், இந்த திறன்கள் வந்து மிக அடிப்படையாக நமக்கு இருக்க வேண்டும். அதற்கப்புறம் வந்து ஒரு முக்கியமானது வந்து நெகிழ்வுத்தன்மை அப்படின்னு சொல்லுவோம். சரியா, நெகிழ்வுத்தன்மை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிறையா வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய அளவில் சாதித்தவர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இடத்தில் குறிப்பிட்ட சூழலில் நெகிழ்வுத்தன்மையோடு நடந்து கொண்டவர்களாகத்தான் இருப்பார்கள் பெரும்பாலும் நினைச்சுவார்கள். அந்த நெகிழ்வுத்தன்மை என்பது வந்து எனது அந்த சூழலுக்கு ஏற்ப நம்மை தகவமைத்துக் கொள்வது. இந்த சூழல் எப்படி இருக்குது அப்படின்னா அந்த சூழலுக்கு ஏற்ப தன்னை தகவமைத்துக் கொள்வது. நான் ஒரு எளிமையான ஒரு எடுத்துக்காட்டு சொல்வேனே, நிறைய கதைகள் உண்டு. அதாவது நம்ம ஊரிலிருந்து குறிப்பாக அமெரிக்காவிற்கு புலம்பெயர்ந்தவர்கள், பிறகு ஒரு தொழில் நிமித்தமாக புலம்பெயர்ந்தவர்கள் நினைச்சுவாங்க அங்கே போனவுடனே அங்கே வந்து ஆங்கிலம் தான் அங்கே ஆட்சி மொழி. அப்போ அந்த இடத்துல அங்கே நினைச்சுவாங்க தமிழ்நாட்டில் பெரிதாக அந்த ஆங்கில புழக்கம் இல்லாத ஒரு பேக்ரவுண்ட்லேருந்து போனவங்க நினைச்சுவாங்க. அங்கே போனதுக்கப்புறம் அந்த சூழலுக்கு ஏற்ப அங்கே கட்டாயம் ஆங்கிலம் படித்தா தான் அவங்களோட தொடர்பு கொள்ள முடியும், ஆங்கிலம் தெரிந்தால்தான் நம்ம தொழில் செய்ய முடியும் என்கிற சூழல் வருகிற போது அவர்கள் என்ன செய்வார்கள், தன்னை அதற்கு மாற்றிக்கொள்கிறார்கள், ஆங்கிலம் படிக்கக்கூடிய ஆங்கிலத்தை கற்றுக்கொள்வதற்கு முயற்சி செய்வார்கள். சரியா, இந்த மாதிரி நிறையா சூழல்களை நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு, நெகிழ்வுத்தன்மையோடு தான் நடந்து கொள்ள வேண்டும். அந்த சூழல் என்னவோ அதற்கு ஏற்ப நாம நெகிழ்வுத்தன்மையோடு நடந்து கொள்ளும் போது தான் என்ன செய்யுது நம்முடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையும்.
முன்னேற்ற பாதையில் வந்து நாம செல்ல முடியும். இது எல்லா சூழலுக்கும் போதும். இதற்கு அடுத்து வந்து இணைந்து செயல்படும் திறன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே டீம் ஒர்க் தான், சரியா? எந்த ஒரு சின்ன விஷயங்களா இருந்தா கூட அது ஒரு குழு வேலையாகத்தான் நடக்கிறது. ஒரு தனி மனிதன் செய்வதாக ஒரு குழுவாக செய்யும் போது அந்த வேலையை மிக எளிமையாக இருக்கும். ஆனால் இங்க என்ன செய்கிறார்கள், இந்த டீம் ஒர்க் வந்து இன்னைக்கு ரொம்ப முக்கியம். அதனால இந்த டீம் ஒர்க்கு வந்து அந்த இணைந்து செயல்படக்கூடிய பண்பு ரொம்ப முக்கியம். நாம ஒரு எந்த இடத்திலும் என்ன செய்யணும், இணைந்து செயலாற்றக்கூடிய திறன் இருக்க வேண்டும். குறிப்பாக நம்முடைய கருத்து வேறுபாடுகளுக்கு அப்பாற்பட்டு, கொள்கை வேறுபாடுகளுக்கு அப்பாற்பட்டு, மொழிகளுக்கு அப்பாற்பட்டு, வெவ்வேறு மொழி பேசக்கூடியவர்கள் ஒரு குழுவில் இருப்பார்கள். சரி, இந்த மாதிரி பல்வேறு பின்புலங்களை கொண்டவர்கள் சொல்றாங்க, ஒரு குழுவாக இணைந்து செயல்படுவார்கள். இந்த மாதிரியான பல்வேறு சூழல்கள் இருக்கும். சரி, அந்த இடத்துல என்ன செய்வோம், இணைந்து செயல்படக்கூடிய திறன் இருக்க வேண்டும். அப்படி இணைந்து செயல்படும் போதுதான் நம்முடைய இலக்கை வந்து மிக எளிதாக அடைய முடியும். இதையெல்லாம் நமக்கு வந்து சரியாக பின்பற்றும் போதுதான் கடைசியாக நம்ம இந்த தலைமை பண்புக்கு வரும். சரியா, ஒரு தலைமைத்துவ பண்புக்கு போகணும், தலைமைத்துவ பண்பை அடைய வேண்டும் என்றால் இந்த பண்புகள் எல்லாம் இருக்கணும். தலைமைத்துவ பண்பு என்பது அந்த லீடர்ஷிப் வந்து பாத்தீங்கன்னா எல்லோருக்குமே இருக்கும், அது ஒரு குறிப்பிட்ட ஒரு தலைவருக்கு தான் இருக்கும் என்று இல்லை. நம் எல்லோருக்குள்ளும் நாம் எல்லோருமே ஒரு குறிப்பிட்ட சூழலில் குறிப்பிட்ட இடத்தில் லீடரா செயல்படும், தலைவராகத்தையும் குறிப்பிட்ட இடத்தில் அதை நம்மை நாமே என்ன செய்யலாம், பகுத்து பார்த்தோம் என்றால் தெரியும். ஒவ்வொரு சூழலையும் நம்ம நமக்குள் அந்த தலைமை பண்பு இருக்கிறது. ஆனால் அந்த தலைமை பண்பை எப்படி மேலும் வளர்த்தெடுப்பது என்பதை பற்றி நாம் நிறைய சிந்திக்க வேண்டும். சிந்திக்கும் போது அந்த தலைமைத்துவ பண்பு வளரும். தலைமைத்துவ பண்பை பற்றி நாம எல்லோருடைய செயல்பாடுகளும் நம்ம பார்க்க முடியும். ஒரு சாதாரண மாணவன் கூட அந்த தலைமை பண்பு இருக்கும். ஆனால் அதை எப்படி வளர்த்தெடுப்பது என்பதை பற்றி சிந்திக்க வேண்டும். இந்த 5 பண்புகள் தான் இந்த தலைமை, இந்த ஒட்டுமொத்தமா இன்றைக்கு 21 நூற்றாண்டில் மிக அடிப்படையாக இருக்கக்கூடிய பண்புகள். இந்த பண்புகளுக்குள் இந்த பண்புகளை எல்லாம் மிக அழகாக வளர்த்து எடுப்பவர்கள் வந்து தன்னுடைய வாழ்க்கையில் முன்னேறுகிறார்கள். நாம் இதோட இந்த சுருக்கமான உரையை இதோடு முடித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். மாணவர்கள் வந்து நிறைய கேள்விகள் கேட்டீர்கள்னா நாம் அது சார்ந்து கலந்துரையாடலாம். இந்த தலைப்புக்கு உட்பட்டும் உங்களுடைய கேள்வி இருக்கலாம், தலைப்பிற்கு அப்பாற்பட்டும் இருக்கலாம். உங்களுக்கு எது சார்ந்த வினாவாக இருந்தாலும் நீங்க கேட்கலாம். நாம் அதை பற்றி கலந்துரையாடும் போது நிறைய விஷயங்கள் இன்னும் நாம தெரிந்து கொள்ள முடியும். வாய்ப்புக்கு நன்றி. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரியா இது வந்து கலந்துரையாடல், அதாவது வினாக்கள் மூலியமா நிறைய விஷயத்தை வந்து நம்ம வந்து வாங்கிக்கலாம். அதனால கேள்வி என் பேர் முனீஸ்வரி, தமிழ் தேர்ட் இயர் படிச்சுட்டு இருக்கேன். சிங்கப்பூர்ல வந்து வேலை பார்க்கணும்னா எந்த மாதிரி குவாலிட்டி இருக்கணும் படிக்கிறதுக்கு? இப்போ ஒரு டிகிரி போதுமா இல்ல ஹையர் டிகிரி ஏதாவது பண்ணிட்டு தான் வரணுமா? நான் சொல்றேன், அதாவது நம்ம தமிழகத்தில் வந்து பிஏ தமிழ் இலக்கியம் படிக்கக்கூடியவர்களுக்கான வாய்ப்பு சிங்கப்பூரில் என்ன இருக்குது என்று பார்த்தோம் என்றால், இங்க வந்து தமிழ் வந்து ஒரு ஆட்சி மொழியாக இருக்குது. ஆட்சி மொழியாக இருக்கிற போது குறிப்பாக பள்ளிக்கூடங்கள் இங்கே இருக்கக்கூடிய எல்லாமே வந்து அரசு பள்ளிகள் தான். தொடக்க பள்ளியாக இருக்கட்டும், உயர்நிலை பள்ளியாக இருக்கட்டும், எல்லாவற்றிலும் வந்து இங்க தமிழுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இப்போ இந்த தமிழுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது. ஆனால் வந்து நம்ம தேவைப்படும் போது அது வந்து அரசு தான் முடிவு பண்ணும். தேவைப்படும் போது அவர்கள் என்ன செய்கிறார்கள், தமிழ்நாட்டிலிருந்து ஆசிரியர்களை தேர்வு செய்கிறார்கள். சில நேரங்களில் பெரும்பாலும் யாருக்கு முன்னுரிமை கொடுப்பாங்கன்னா இந்த நாட்டில் இருக்கக்கூடியவர்கள், குறிப்பாக இந்த நாட்டு குடியுரிமை பெற்றவர்களுக்கு தான் முதலில் அவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கிறார்கள்.
அதுக்கப்புறம் அப்படி கொண்டு வந்தும் போதாமை ஏற்படும் போது, ஆசிரியர் பற்றாக்குறை ஏற்படும் போது தான் நம்ம தமிழகத்திலிருந்து மலேசியாவிலிருந்தெல்லாம் தமிழ் ஆசிரியர்களை இங்கே வரவழைக்கிறார்கள். நீங்கள் இதற்கு ஒன்று ஆசிரியர் வேலைக்காக வரணும் என்றால் அதற்கான மிக மிக குறைவு. படிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு, படிப்பதற்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஆனால் படிப்பதற்கும் நீங்கள் இப்போ இங்கே வந்து ஒரு இரண்டு பல்கலைக்கழகங்களில் வந்து தமிழ் முதுகலை தமிழ் வழங்கப்படுகிறது. ஆனால் அதற்கும் ஆனால் படிக்கிறதுக்கு வந்து நமக்கு வந்து இங்கே செலவு அதிகமாகும். நம்ம நாட்டோடு ஒப்பிடும்போது இங்கே வந்து படிப்பதற்கான செலவு வந்து அதிகமாகும். அதனால் நிறையா மாணவர்கள் நம்ம ஊரிலிருந்து வரமாட்டாங்க இங்கே. அதனால் வந்து நீங்கள் அந்த பிஏ முடிச்சுட்டு பிஎட் முடிச்சிருந்தீங்கன்னா ஆசிரியருக்கான ஆசிரியர் பணிகளுக்கான வாய்ப்புகள் உண்டு. அது வந்து எப்போவாது ரெகுலராக எடுக்க மாட்டாங்க, எப்போவாது ரெண்டு முறை ஐந்து ரெண்டு ஆண்டுகள் அது ஐந்து ஆண்டுகள் ஒரு முறை அந்த ஆசிரியர்கள் பற்றாக்குறை ஏற்படும் போது நம்ம ஊர்லேருந்து ஆசிரியர்களை தேர்ந்தெடுத்து இங்கே பணியமர்த்தக்கூடிய சூழல் இங்கே இருக்கு. நன்றி. அடுத்த கேள்வி. வணக்கம் சார். வணக்கம். உரை நன்றாக இருந்தது. என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, இங்கிருந்து நம்ம அங்கே போய் ஒர்க் பண்ணும்போதும் சரி, அங்கே இருக்கும்போதும் சரி, அந்த குடும்ப சூழல்களுக்கும் அந்த ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஏற்படுகின்ற அயலக தமிழர்களுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகள் எதுவும் இருக்கா, அந்த அட்மாஸ்பியர் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் என்னுடைய கேள்வி. ஓகே. ஏனென்றால் இங்கே சிங்கப்பூர் சூழல் என்று பார்த்தீங்கன்னா, இங்கே சிங்கப்பூரில் வந்து தமிழர்கள் வந்து ஒரு மூன்றாம் நிலையில் தான் இருக்கிறார்கள். அதாவது வந்து மைனாரிட்டி தான். இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சீனர்கள், மலாய்க்காரர்கள், தமிழர்கள் என்ற மூன்று இனங்கள் இங்கே வசிக்கின்றன. இந்த மூன்றில் வந்து சீனர்கள் தான் ஏறத்தால 84% சீன மக்கள் தான் இருக்கிறாங்க. ஒரு ஒரு 12-11% மலாய்க்காரர்கள் இருக்கிறார்கள். நம்ம தமிழர்கள் வந்து மிக மிக குறைவு. தமிழர்கள் ஒரு 6% 7% தான் இருக்கிறாங்க இங்கே வந்து. ஆனால இங்கே வந்து இந்த பெரும்பான்மை சமூகம் இருக்கு இல்லையா, சீனர்கள், அவர்களுடைய கலாச்சாரம், அவர்களுடைய உணவு முறைகள், அவர்களுடைய பண்பாட்டு வழக்கங்கள் அதுதான் இங்கே டாமினேட் பண்ணும் சிங்கப்பூரில் வந்து. அப்படி நீங்க பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இங்க சிங்கப்பூர்ல இருக்கக்கூடிய இந்த உணவு முறைகள் நீங்க நிறைய பார்த்தீங்கன்னா சீன உணவு கடைகள் நிறைய இருக்கும். அதே போல அவர்களுடைய கலாச்சாரம், அவர்களுடைய ஆடைகள் அவர்களுடைய தான் அதிகமாக இருப்பாங்க. நம்ம தமிழர்கள் இங்கேயே வந்து செட்டில் ஆனவங்க சிட்டிசன் ஆனவர்கள் வந்து ஈஸியாக அடாப்ட் பண்ணிக்கிறாங்க. அவங்களை போல ஆடை அணிவது, உடை அணிவது, சாப்பாடு முறை மாத்துறது, அவங்களுடைய சீன சாப்பாட்டு முறைக்கு மாறுவது, இந்த மாதிரி அடாப்ட் பண்ணிக்கிறாங்க, தன்னை வந்து மாற்றிக்கொள்வார்கள். புதிதாக வருபவர்களுக்கு வந்து கொஞ்சம் தொடக்கத்தில் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், எப்படி மாற்றிக்கிறது அப்படிங்கிறது. அந்த உணவு குறிப்பாக நம்ம வந்து தமிழகத்தில் வரும்போது நம்ம வந்து அந்த அரிசி சாதம் நம்ம அதிக அரிசி வந்து நம்ம அதிகமாக பயன்படுத்தும் சரியா, அதாவது சோறு சாப்பிடக்கூடிய வழக்கம் நமக்கு அதிகமாக இருக்கும். சீனர்களுடைய உணவு முறையில் பார்த்தீங்கன்னா அவர்கள் வந்து அந்த நான்வெஜ் தான் அதிகமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன், மட்டன் அந்த மாதிரி அதுதான் அதிகம் சாப்பிடுவாங்க. அப்போது நமக்கு அந்த உணவு முறை, அப்புறம் அந்த பழக்க வழக்கங்கள் அது கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் முதல் தொடக்கத்தில் நமக்கு கொஞ்சம் புரியாது, அல்லது அதுக்கு நம்ம ஈஸியாக நம்ம அடாப்ட் பண்ண முடியாது. ஆனால் அப்புறம் இங்கேயே தங்கக்கூடியவர்கள் ஈஸியாக மிக குறுகிய காலத்திலேயே பழகி கொள்கிறார்கள். இங்கே எப்படி வாழணும், இந்த சூழலில் நம்ம எப்படி மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று மாற்றிக்கொண்டு பல பேர் வாழ்கிறார்கள். பெரும்பாலும் 90% பேர் அப்படியே இங்கே வந்து நிலைக்கிறார்கள். இந்த சூழலுக்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொண்டு நிலைத்து விடுகிறார்கள். மிக குறைவாக ஒரு 10% குறைவானவர்கள் தானே செய்கிறார்கள் இந்த சூழலுக்கு தன்னை மாற்றிக்கொள்ள முடியாமல் என்ன செய்கிறார்கள், திரும்பவும் தமிழகத்துக்கு திரும்பி போடாது, வேற நாட்டுக்கு போகக்கூடிய வழக்கம் இருக்கு. பெரும்பான்மையானவர்கள் இந்த சூழலுக்கு ஏற்ப மாறி விடுவார்கள். வேறு சிக்கல் என்று சொன்னோம்னா வேறு எதுவும் பெரிதாக முரண்பாடுகள் இருந்து சிக்கல் நமக்கு கிடையாது. அது குறிப்பாக இந்த இனச்சிக்கல்களோ இனப்பிரச்சனைகள் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்பே இங்கே கிடையாது. முழுக்க முழுக்க அரசாங்கம் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறோம். இங்கே எந்த பிரச்சனைகளுக்கும் வாய்ப்பே இருக்காது. எல்லோருக்கும் சுதந்திரம் இருக்கும், எல்லோருக்கும் உரிமை இருக்கும். இங்கே எந்த பாகுபாடு இருக்காது. சீனர், மலாய், தமிழர்கள் அப்படிங்கிற எந்த பாகுபாடு இருக்காது. எல்லோருக்கும் சம உரிமை இருக்கும், எல்லோருக்கும் சம வாய்ப்புகள் இருக்கும். அதனால தான் ஒட்டுமொத்த வளர்ச்சி இங்கே ஏற்பட்டிருக்கு.
இன்னைக்கு உலகத்திலேயே நியூயார்க் அப்புறம் சிங்கப்பூர் தான் அதிக செலவு மிக்க நகரம். இங்கே வந்து இங்கே ஒரு நாள் செலவு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு நாள் செலவு ஏற தலைவர்கள் வந்து 15,000 to 20,000 வரைக்கும் செலவழிப்பாங்க ஒரு நாளைக்கு, ஒரு நாள் செலவு. அந்த அளவிற்கு இவர்களுடைய இந்த பொருளாதாரம் வளர்ந்திருக்கிறது என்றால் அதற்கு இந்த கட்டுமானம் ரொம்ப முக்கியம், கட்டுப்பாடுகள் மிக அதிகம். நம்ம ஊரை போல எதையும் அவ்வளவு எளிதாக எந்த ஒரு கலவரத்தையும் உருவாக்கி விட முடியாது. மிக கட்டுப்பாடான ஒரு நாடு, சட்டங்கள் காவல்துறை இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆனால் இங்கே வந்து எந்த உரசல்கள் எந்த சிக்கல்களும் இங்கே இயலாது. நன்றி. அடுத்த கேள்வி. வணக்கம் ஐயா. வணக்கம். எனக்கு ஒரு 3 கேள்விகள் உள்ளது. கேளுங்க. அதாவது மேல் படிப்புக்கு மாணவர்கள் வருவதென்றால் அங்கே ஏதேனும் தேர்வு உண்டா? மேல் படிப்புக்கு தேர்வா? கட்டாயம். இங்க வந்து தேர்வு இல்லாமல் எதுவும் எடுக்க மாட்டாங்க. பெரும்பாலும் வந்து அந்த என்ட்ரன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா வந்து நீங்க குறிப்பாக இந்த நீங்க எதை சொல்கிறீங்க, எந்த படிப்பு படிப்பதற்கு மேற்படிப்புனா? பெரும்பாலும் நீங்க வெளிநாடுகள் போய் படிக்க போனாலே உங்களுக்கு அந்த மொழி திறனை சோதிப்பதற்காக ஒரு தேர்வு உண்டு. அது முடிச்சுட்டு நீங்க ஒவ்வொரு நாட்டுக்குள்ளேயே ஒரு குறிப்பிட்ட இன்ஸ்டிடியூஷனுக்கு உள்ள போகும்போது அந்த நிறுவனமும் கட்டாயம் தேர்வு வச்சிடும். அந்த அடிப்படையில் நீங்க பாத்தீங்கன்னா அந்த தேர்வை நம்ம தேர்வுல பாஸ் பண்ணி தான் உள்ள போவோம். பெரும்பாலான பாடங்களுக்கு ஸ்காலர்ஷிப் உண்டு. ஸ்காலர்ஷிப் இருந்ததுன்னா கவர்மெண்டே ஃபுல் ஸ்காலர்ஷிப் கொடுத்துனா நம்ம வந்து அந்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணா போதும், ஈஸியா உள்ள வந்துடலாம். அதை தவிர்த்து நம்ம சொந்தமாக காசு கட்டி படிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். அந்த எபென்ஸ் கிளியர் பண்ணா தான் அந்த ஸ்காலர்ஷிப்லாம் நமக்கு கிடைக்கும். அயலகம் வந்தாலே நமக்கு வந்து ஆங்கிலம் மட்டும்தான் கம்பல்சரி அப்படிங்கிறாங்களே, அது தவிர பிற மொழிகள் தெரிந்திருந்தால் அங்கே வேலை பார்க்க முடியுமா, இல்லை ஆங்கிலம் தெரிந்தால் மட்டும்தான் அங்கே இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சூழல் உண்டா? அது வந்து நீங்க ஒவ்வொரு குறிப்பிட்ட குறிப்பா இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஆங்கிலம் வந்து பெரும்பான்மையான நாடுகளில் அது தேவைப்படும். ஏன்னா இன்றைக்கு வந்து அது வந்து ஒரு லிங்கோ ஃப்ராங்காகவே ஒரு தொடர் மொழியா இருக்கிறப்போ பெரும்பாலான நாடுகளில் நமக்கு தேவைப்படுது. நீங்க குறிப்பாக இங்க இந்த ஆங்கிலத்திற்கு எதிரான நாடுகள் அப்படி குறிப்பாக நீங்க ஐரோப்பாவிலே பாத்தீங்கன்னா ஜெர்மனி, பிரான்ஸ், இந்த பக்கம் கிழக்கே பாத்தீங்கன்னா ஜப்பான், சைனா, இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க இங்கிலீஷ் ப்ரொஃபஷன்ஸை பெருசாக எதிர்பார்க்க மாட்டார்கள். ஆனா அவர்களுடைய மொழியில நீங்க உங்களுக்கு திறந்துருக்கணும். இப்ப ஜெர்மனிக்கு போறீங்கன்னா ஜெர்மன் மொழி தெரிஞ்சதுன்னா நீங்க அங்கே போய் ஒர்க் பண்ணலாம். பிரான்ஸுக்கு போறீங்கன்னா பிரெஞ்சு தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு அங்கே ஒர்க் பண்ணலாம். ஜப்பான்ல ஜாப்பனீஸ் தெரியும். அந்த மாதிரி அவர்களுடைய தாய்மொழியில உங்களுக்கு திறன் இருந்தது என்றால் தமிழும் அல்லது அந்த மொழியில மட்டும் திறன் இருந்தா நீங்க நிச்சயம் அங்கே போய் வேலை செய்யலாம். ஆங்கிலம் வந்து இரண்டாம் பட்சம் தான் அந்த நாடுகள். சிங்கப்பூர்ல டீச்சர்ஸ்க்கு அப்ளை பண்ணப்போ அங்க இருந்த ரூல்ஸ் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, சிங்கப்பூர்ல வந்து சிட்டிசன்ஷிப் வாங்கின ஒருத்தர் வந்து நமக்கு வந்து பொறுப்பேற்று கையெழுத்து போட்டா மட்டும்தான் அங்க வேலை பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் சொன்னாங்க. உண்டா? இல்ல, இப்போ அந்த மாதிரியான ரூல்ஸ் எல்லாம் இப்ப கிடையாது. ஏன்னா அரசாங்கம் ஒவ்வொரு ஆண்டும் வந்து தன்னை வந்து என்ன செய்யறாங்க, அந்த சட்டத்திட்டங்களை மாற்றிக்கொண்டே இருக்கிறாங்க. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நமக்கு பற்றாக்குறை அதிகமா இருக்கு. இன்றைக்கு நீங்க பாத்தீங்கன்னா பற்றாக்குறை அதிகமா இருக்கு. ஆனா இந்த சூழலில் அவங்க என்ன செய்யறாங்கன்னா பெரும்பாலும் அந்த குடிமக்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்குறாங்க. வெளியில இருந்து ஆட்கள் எடுப்பதற்கான அது அந்த இது வந்து ரொம்ப குறைவு வெளியில இருந்து. அது அப்படியும் எடுக்கிற போது என்ன, பெரும்பாலும் மலேசியாவில இருந்து எடுக்கிறாங்க. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில இருந்து வரவர்கள் இதுக்கு ஈஸியா அடாப்ட் ஆக மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் அந்த கல்வித்துறையில இருக்கு, மேல கல்வி அமைச்சில. அதனால தமிழகத்தில் இருந்து எடுப்பது வந்து மிக குறைவா இருக்கு. இன்றைய காலகட்டத்தில் கலைத்துறையில நிறைய ஈடுபாடு இருக்கிறாங்க. அப்போ எங்களுடைய மாணவர்களுக்கு கலை சம்பந்தமான ஏதேனும் வேலை வாய்ப்புகள் அங்கு கிடைக்குமா?
கலை சம்பந்தப்பட்டது இருக்கிறது. கலை சம்பந்தப்பட்டது இந்த சிங்கப்பூரில் நாமல் சிங்கப்பூர்களே தமிழகத்துக்கு தான் கலையை தேடி வர்றாரு. உண்மையை சொல்லி பார்த்தீங்கன்னா இங்க நிறைய பேர் வந்து மதுரையில பயிற்சி ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இங்க இருந்து சிங்கப்பூர்ல வந்து நம்ம தமிழர்களுடைய கலையை வளர்க்க வேண்டும் என்பதற்காக சிங்கப்பூரை சார்ந்தவர்கள் நிறைய பேரை வந்து அங்க மதுரையில் இருக்கிற அந்த இறையியல் கல்லூரியில வந்து நிறைய பயிற்சி எடுக்கிறார்கள். அங்க இவங்க தான் போய் பயிற்சி எடுத்துட்டு வந்து இங்க வந்தாங்க. அப்புறம் ஏதாவது சிறப்பு விருந்து அல்லது இந்த பொங்கல் தீபாவளி அந்த மாதிரியான நேரங்கள்ல நம்முடைய கலைஞர்களை அழைத்து இங்கே அந்த கலை விழாக்களை நிகழ்த்தக்கூடிய வழக்கம் இருக்குது. அதை தாண்டியே கலை படிப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு. மற்ற கலைகள் படிப்பதற்கும் இங்க வாய்ப்புகள் இருக்கு. இப்போ இது நம்ம யூனிவர்சிட்டிஸ்ல எல்லாம் இருக்குது. அங்க வந்து நீங்க அப்ளை பண்ணி வரலாம். இப்போ ஆர்ட்ஸ் நாடகமா இருக்கட்டும் மற்ற கலைகள் எல்லாத்துக்குமே அது வந்து ஒரு துறையாக இருக்குது. அந்த துறையின் வழியாக நீங்க இங்க வந்து அந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணலாம். நன்றி நன்றி. வணக்கம் சார். வணக்கம். தமிழ்துறை சார்ந்த படிப்பு சம்பந்தம் இல்லாத வேறு தொழில் சார்ந்த துறையில் மாணவர்கள் முன்னேறுவதற்கு எந்த துறையில் ரொம்ப அதிகமான இடங்கள் இருக்குது அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய பொழுதுல வந்து ஏஐ தான், ஏஐ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் துறையில தான் அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அதுதான் நீங்க புதிதாக வந்த டெக்னாலஜி. அந்த அறிவு சார்ந்த அந்த அறிவை வளர்த்துக் கொள்ளக்கூடிய மாணவர்களுக்கான வேலை வாய்ப்புகள் அதிகம். ஆமா. ஆனால் இன்னைக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை பற்றி நீங்க அதிகமாக படியுங்கள், அதிகமாக நீங்க படிச்சீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க உலகம் எப்படி போய்கிட்டு இருக்கோ அதை விட அவர்களை விட ஃபார்வர்டா போகணும் அப்படின்னு நீங்க இருந்தீங்கன்னா அதே நிறைய படித்து கொண்டு தெரிஞ்சுட்டு வந்தீங்கன்னா அதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா இன்றைக்கு வந்து எப்பொழுதுமே ஏன்னா இந்த சாட் ஜிபிடி இது எல்லாமே இப்ப போன வருஷம் அறிமுகமானதான். ஆனா அது வந்து இன்னைக்கு ஒரு பெரிய ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒன்றாக மாறிடுச்சு. நீ சரியா குறிப்பாக ஆசிரியர் தொழில்கள் கல்வி தொழில்கள் இதுகள்ல ஆசிரியரே தேவையில்லைங்கிற அளவுக்கு இந்த சாட் ஜிபிடி வந்துருச்சு. நீங்க அதை என்ன கேள்வி கேட்டாலும் நீங்க அழகா பதில் சொல்லும் சரியா, எந்த எதை எந்த பற்றி சந்தேகம் கேட்டாலும் அப்படிங்கிற போற அந்த துறை சார்ந்த வல்லுநத்துவம் அந்த துறை சார்ந்த அறிவை வளர்த்து கொள்ளக்கூடிய மாணவர்கள் அவர்களுக்கான வாய்ப்பு அதிகம். இன்றைய பொழுதுல ஐடியிலுமே ரொம்ப அந்த ஃபீல்டு ரொம்ப முக்கியமான ஃபீல்டு. தொழில் செய்யணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்பட்டாங்கன்னா அங்க வந்து என்ன மாதிரியான தொழிலை அவங்க செஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரியா கேட்க நினைக்கிறேன் சார். தொழில் தொழில் செய்வதற்கான வாய்ப்பு வந்து பெரும்பாலும் நம்ம வந்து அந்த அந்த நாட்டு குடிமக்களுக்கு தான் முன்னுரிமை கொடுப்பாங்க. தொழில் அப்படின்னு வருகிற போது நாம இப்போ வேறொரு நாட்டில இருந்து வந்து இந்த நாட்டில் வந்து உங்களுக்கு நீங்க கொலாபரேஷன் பண்ணலாம், யாராவது இந்த நாட்டில் இருக்கக்கூடியவர்களோடு சேர்ந்து அந்த தொழிலை செய்வதற்கான வாய்ப்பு உண்டு. மற்றபடி அங்கிருந்து வந்து நம்ம இங்க இந்த பின்புலம் இந்த சூழல் இங்க இருக்கக்கூடிய எக்கனாமி இதெல்லாம் தெரியாது சரியா. ஆனா அதே போல அரசாங்கத்துடைய அந்த சட்ட விதிகள் படியுமே நீங்க பாத்தீங்கன்னா வெளிநாட்டவர்கள் வந்து அவர் எளிதாக வெளி தொடங்கி விட முடியாது. ஏதாவது ஒரு பெரிய முதலீடு பண்ணணும் அந்த மாதிரி வழியாக தான் வர முடியும் நம்ம. அதனால வந்து ஃபர்ஸ்ட் வந்து கொலாபரேட் பண்ணலாம் இங்க இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் ஒரு கம்பெனியோட நீங்க நினைச்சலாம் இணைந்து இது பண்ணிட்டு அப்புறம் நீங்க உள்ள வரலாம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த மாதிரியான வாய்ப்புகள் இருக்கும். மற்றபடி நீங்க சொல்ற மாதிரி ஏற்றுமதி இறக்குமதிக்கு இப்போ ஒரு எனது ஒரு புகழ்பெற்ற இடம் சிங்கப்பூர். உங்களுக்கு தெரியும் கப்பல் தொழிலா இருக்கட்டும் விமான வழியா இருக்கட்டும் ஒரு முக்கியமான கிழக்கையும் மேற்கையும் சந்திக்க வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான புள்ளி வந்து சிங்கப்பூர். அதனால இந்த ஏற்றுமதி இறக்குமதியில மிகப்பெரிய வாய்ப்புகள் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நாள்தோறும் இந்த ஏரியாவிலே பெரிய அந்த கப்பல் துறைமுகம் வந்து சிங்கப்பூர்ல தான் இருக்கு. ஏன்னா அது வந்து அந்த பாயிண்ட்ல இருக்கு, அது கிழக்கையும் மேற்கையும் இணைக்கக்கூடிய பாயிண்ட். அதனால ஏற்றுமதி இறக்குமதியில சிங்கப்பூர் வந்து ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. ஆனாலும் அந்த துறையில நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் அதுல முதலீடு பண்ணுபவர்கள் இதெல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த உள்ளூரை சேர்ந்தவர்கள் இந்த நாட்டை சேர்ந்தவர்கள் தான் அதிகமாக இருப்பாங்க. வெளிநாட்டுல இருந்து வந்து நம்ம திடீர்னு அதில் பண்ணிட முடியாது. நீங்க இந்த இங்க இருக்கக்கூடிய உள்நாட்டு நிறுவனங்களோடு இணைந்து உள்ள வரலாம். நன்றி.
இந்த உணவு முறையில் வந்து இப்போ தமிழகத்துக்கும் சிங்கப்பூருக்கும் உள்ள உணவு முறை வித்தியாசங்கள், இப்போ திடீர்னு நம்ம சிங்கப்பூரில் இப்போ ரீசெண்டாக போனோம்னா அங்கே இருக்கக்கூடிய உணவு முறையில் வந்து அக்செப்ட் பண்ண முடியுமா முடியாதா, வேறு ஏதாவது டைசேஷன் ப்ராப்ளம் முழுக்க முழுக்க இல்லை அவங்க எதுத்தேன், இப்போ சைனீஸ் ஃபுட்னா சைனீஸ் ஃபுட் தான் நம்ம இப்போ யூஸ் பண்ண முடியுமா, இல்லை நம்ம ஃபுட்டு நம்ம தமிழுடைய ஃபுட்டு வந்து அது யூஸ் பண்ணலாமா? ஆமாம், அதாவது நமக்கு அந்த சிக்கல் வரும். எல்லோருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்லேருந்து இங்கே இடம்பெயர்ந்து வரும்போது இங்கே வந்து நம்முடைய உணவை தேடுவோம். ஏன்னா அது வந்து இயல்பு, நம்ம வந்து எந்த உணவுக்கு பழக்கப்பட்டிருக்கிறோமோ அந்த உணவை தேடு வந்து இயல்பு. அப்படிங்கும்போது நம்ம சிங்கப்பூருக்கு வந்து நம்முடைய உணவை தேடும் போது எனது பெரும்பாலும் எல்லா ஃபுட் கோர்ட்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ் கடை ஒரு கடை இருக்கும் கட்டாயம். அங்கே வந்து நீங்கள் தமிழுடைய நம்மளுடைய சாம்பார் இது இட்லி தோசை சட்னி சாம்பார் அதெல்லாம் கிடைக்கும். அப்புறம் மதியம் அந்த உணவுகள்லாம் கிடைக்கும், காய்கறி கூட்டு ரசம் சாம்பார் இதெல்லாம் இருக்கும் அந்த இது. அதனால எனது பெரும்பாலும் நம்முடைய உணவுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இங்கே அதிகம் இருக்கும். எல்லா இடத்துலையும் பெரும்பாலும் அரசாங்கம் அந்த ஃபுட் கோர்ட்டை உருவாக்கியிருக்கும், இங்கே எல்லா இடத்துலையும் உண்டு. ஆனாலும் அப்படி இருந்தால் நம்ம கொஞ்சம் வேறுபாடுங்க, நம்ம ஒரு ஒரு சூழலையும் இப்போ நம்ம ஊருக்கே பார்ப்போம் இல்லையா, இப்போ நாகர்கோவில் பக்கம் போனோம்னா அங்கே இருக்கக்கூடிய உணவு முறை கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும், மதுரை பக்கம் போனால் வித்தியாசம் இருக்கும், கோயம்புத்தூர் பக்கம் கொஞ்சம் டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும், சென்னை பக்கம் வேறு, அந்த மாதிரி அந்த மாதிரியான வேறுபாடுகள் தான் சிங்கப்பூர்லையும் இருக்கும். மற்றபடி நம்முடைய உணவு எல்லாம் கிடைக்கும், ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அந்த உணவு முறைகள், அந்த சாப்பாடு அந்த சுவைகள்லாம் கொஞ்சம் வேறுபடும். மற்றபடி எளிமையாக நம்ம பழக்கப்படுத்திக் கொள்ள முடியும், அந்த உணவு முறை வந்து நமக்கு பழக்கப்படுத்திக் கொள்ளலாம், ரொம்ப கஷ்டமா இருக்காது. வேற இந்த இயற்கை பேரிடரால் வந்து சிங்கப்பூர் ஏதாவது பாதிக்கப்படும் போது அதுக்கு அரசு ஏதாவது ஈடுபடக்கூடிய சூழ்நிலை ஏதாவது இருக்கா, இல்ல அந்தந்த மக்களே வந்து அவங்களே பார்த்துக் கொள்வாங்களா? இல்ல இல்ல, இங்க சிங்கப்பூரை பொறுத்த அளவு நீங்க பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க அரசாங்கத்துடைய பொறுப்பு. நீங்கள் இருக்கக்கூடிய உங்கள் வீட்டுடைய நிலம் கூட அரசாங்கக்கூடிய நிலம் தான். நீங்கள் நாட்டை பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன புள்ளி தான் சிங்கப்பூர் வந்து. அதனால் இங்கே வந்து முழுக்க முழுக்க இப்போ இதுவரைக்கும் அந்த இயற்கை பேரழிவுகள் நிகழாத நிகழவில்லை இது வரைக்கும். அப்படியே வந்தாலும் இம்மேட்டாக எல்லாத்தையும் கவர்மெண்ட் வந்து டேக் ஓவர் பண்ணிக்கும். கவர்மெண்ட் வந்து எல்லாத்தையும் அது மிக கவனமாக கண்காணித்து மக்களுக்கு எந்த சேதமும் இல்லாமல் பார்த்துக்குருவாங்க. ஏன்னா இது வந்து ஒரு வளர்ந்த நாடு, இந்த நம்ம சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிலே பார்த்தீங்கன்னா ஒரு வளர்ந்த நாடு வந்து சிங்கப்பூர். அதனால் இவர்கள்ட்ட ஒரு பெரிய பொருளாதாரம் இருப்பதால் என்சிவாக மக்களை மிக எளிதாக காப்பாற்றிவிடுவார்கள். இல்லை அதிலே அப்படி ஒரு எந்த இடையூறும் இதுவரைக்கும் வரவில்லை. அப்படி வந்தாலும் அரசாங்கம் எப்போவுமே நினச்சா தயார் நிலையில் இருக்குங்க, எந்த ஒரு சிக்கலும் மக்களுக்கு வந்து ஒரு பெரிய பேர் இழப்பாக அமையாது. அந்தளவிற்கு மக்களை பாதுகாப்பார்கள், இங்கே வந்து மக்களுக்கு மிக மிக முன்னுரிமை கொடுப்பாங்க. மனித உயிருக்கு தான் முன்னுரிமை, அதை விட ரொம்ப மதிப்பு. சரியா, மனிதனை மனிதனாக மதிக்கக்கூடிய அந்த பண்புகளுக்கு அது மிக முக்கியம். சரியா, நம்ம ஊர் மாதிரி எந்த பாகுபாடுகள் இல்லாமல் எல்லாரையும் சமமாக பார்க்கக்கூடிய மதிப்புலாம் இந்த இந்த இது சிங்கப்பூரில் இருக்கும். அவரால் அதனால்தான் அவர்களால் மிக எளிதாக வளர்ச்சி அடைய முடியும் ஒரு நாடாக ஒருங்கிணைந்து. ஏன்னா ஏற்றத்தாழ்வு இல்லாத போது அந்த ஒருங்கிணைவு ஸ்ட்ராங்காக இருக்கும், மிக எளிதாக ஒருங்கிணைவார்கள், அவர்களுடைய வளர்ச்சி வந்து மிக விரைவாக இருக்கும். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 50 வருஷத்துக்குள்ளே தான் இவ்வளோ பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருந்த சிங்கப்பூர். அதற்கு முன்னாடி நம்ம வரை போல சாதாரணமாக இருந்த நாள் தான். அதனால் இங்கே ஒர்க் கல்ச்சரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப என்ன சொல்கிறது ரொம்ப ஆக்கப்பூர்வமாக இருக்கும். வேலைகள் பார்த்தீங்கன்னா எல்லா வேலைகளையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப பொறுப்புணர்வோடு செய்வார். இந்த வேலைக்கு நான் பொறுப்பு இல்லை அப்படின்னு யாரும் சொல்கிறேன், அந்தந்த வேலை செய்யக்கூடியவர்களும் அந்த இதுக்கு அத்தாரிட்டி. அதனால் மிக பொறுப்புணர்வோடு வேலை செய்வார்கள். அதனால் இப்போ நான் நம்ம சொன்ன அந்த 21 நூற்றாண்டு திறன்களில் நிறையா திறன்கள் வந்து இங்கே யாருக்கு கற்பிக்கிறார்கள்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல்லையே கற்பிப்பாங்க சிங்கப்பூரில். சிங்கப்பூர் மாணவர்களுக்கு சிசின்னு ஒரு பாடம் இருக்கும், சிட்டிசன்ஷிப் அண்ட் கேரக்டர்ஷிப் அப்படிங்க. அந்த இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பண்புகள் சரியா ஒரு நாட்டை வந்து எப்படி வளர்த்தெடுப்பது, அதுக்கு தேவையான ஒரு தனி மனிதனிடம் இருக்க வேண்டிய அடிப்படை பண்புகள் அப்படின்ட்டு இந்த திறன்களை எல்லாம் கற்பிப்பார்கள். அதனால் அந்த மாணவர்கள் மேலே வரும்போது அவர்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த திறன்கள் வளர்ந்து விடும். பள்ளி படிக்கு முடித்து கல்லூரிக்கு வரும்போதெல்லாம் ஒவ்வொருத்தரும் அந்தந்த குறிப்பிட்ட துறைக்கு பொறுப்புடையவர்களாக இருப்பாங்க. அதனால் இங்கே வந்து நல்ல வளர்ச்சி இருக்கும் இந்த நாட்டில். இறுதியாக ஒரு கேள்வி, இப்போ அயல்நாட்டை விட்டு இப்போ தமிழ்நாட்டிலேயே இளங்கலை தமிழ் படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து
அடுத்த படிப்பாக எதெல்லாம் படிச்சா தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் நம்முடைய ஒரு வேலை வாய்ப்போ இல்ல வாழ்க்கையில ஏதாவது ஒரு செட்டில்மெண்ட் பண்றதோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு வாய்ப்புகள் வந்தா சொல்லுங்க. மிக இது ரொம்ப அடிப்படையான கேள்வி. நீங்க குறிப்பாக மாணவர்கள் எல்லோருக்கும் பயன்படக்கூடிய கேள்வி வந்து இந்த மாதிரியான கேள்விகள் தான். சரியா, இது நீங்க பாத்தீங்கன்னா குறிப்பாக நம்முடைய காலம் இந்த 21st century நம்ம தமிழ் இலக்கியத்திற்கான வாய்ப்புகள் வந்து மிக மிக குறைவு. அதுவும் குறிப்பாக இன்னைக்கு தமிழ் இலக்கியம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எந்த அளவிற்கு வேலை வாய்ப்புகள் இருக்கிறது என்ற எந்த உத்தரவாதமும் கிடையாது நீ நம்ம தமிழ்நாட்டில் வந்து. சரியா, அப்படிப்பட்ட சூழலில் வந்து நம்ம உலக அளவில், ஆனால் உலக அளவில் நிறையா நாடுகளில் தமிழ் பாடமாக இருக்குது, தமிழ் இலக்கிய டிகிரி இருக்குது, தமிழ் டிகிரி இருக்குது. இன்னைக்கு அமெரிக்காவில், ஜெர்மனியில், ஐரோப்பாவில் பல பல்கலைக்கழகங்களில் தமிழ் இருக்குது, சிங்கப்பூர்லாம் இருக்குது, மலேசியாவிலும் இருக்குது, வெளிநாடுகளில் நன்றாக தமிழ் வளர்ந்துருக்குது, தமிழ் இலக்கியம் இருக்குது, தமிழ் ஆய்வுகள் நடக்குது. அப்போ அங்கே நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அந்த வாய்ப்புகளுக்கு நம்முடைய மாணவர்களை எப்படி தயார்படுத்துறது? நம்ம ஊரில் வந்து நிறைய படித்து விட்டு அவர்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்காங்க, ஆனால் வெளிநாடுகள் நிறைய வாய்ப்பு இருக்குது ஆனால் ஆள் இல்லைங்க. அப்போ இந்த இடைவெளி எப்படி நம்ம நிரப்புறது என்று பார்த்தோம்னா, குறிப்பாக அயல் நாடுகளில் வந்து அவங்க எந்த மாதிரியான ஆய்வு செய்கிறாங்க, அவர்களுக்கு எந்த மாதிரியான மாணவர்கள் தேவைப்படுகிறார்கள் என்று பார்த்தால், குறிப்பாக வெறுமனை தமிழ் இலக்கியத்தில் மொழியையும் இலக்கியத்தையும் மட்டும் படித்து வரக்கூடியவர்கள் அவர்களுக்கு தேவையில்லை. வெறுமனை நான் தமிழ் இலக்கியத்தை, சங்க இலக்கியத்தை படித்தேன், சித்திலக்கியத்தை படித்தேன், அல்லது எனக்கு தமிழ் எழுத தெரியும் என்று அந்த திறன்களோடு வருபவர்களை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். குறிப்பாக இப்போ நீங்கள் அந்த பாடங்களை பார்த்தாலே தெரியும், ஐரோப்பாவில் நீங்கள் கலிஃபோர்னியா, அமெரிக்காவில் கலிஃபோர்னியா யூனிவர்சிட்டி, மெக்சிகன் யூனிவர்சிட்டி, சிக்காகோ யூனிவர்சிட்டி, எல்லா யூனிவர்சிட்டியும் தமிழ் இருக்கு, அங்கே தமிழ் டிகிரியெல்லாம் இருக்குது. ஆனால் அவங்களுடைய அந்த பாடத்திட்டங்களை பார்த்தீங்களா தெரியும், அந்த மாதிரியான பாடத்திட்டங்களை நாம் தமிழ்நாட்டில் நம்முடைய கல்வி நிறுவனங்களை வைக்கணும். ஏன்னா அவங்க அதைத்தான் எதிர்பார்க்கிறாரு, அப்படின்னா தான் நம்முடைய மாணவர் அந்த நாட்டுக்கு போக முடியும். சரி, அவர்கள்லாம் எந்த மாதிரி இருக்காங்கன்னா இன்டர் டிசிப்ளினரி ரிசர்ச் வந்துடுவாங்க. இன்டர் டிசிப்ளினரி ரிசர்ச் அப்படின்னா, இப்போ எங்கள் சிங்கப்பூருமே அப்படி, சிங்கப்பூரில் நேஷனல் யூனிவர்சிட்டி ஆஃப் சிங்கப்பூரில் தமிழ் இருக்குது, ஆனால் அங்கே வெறுமனை தமிழ் படித்தவர் போய் அங்கே சொல்லிக் கொடுக்க முடியாது, அது ஒரு தமிழ் படித்தவர் அங்கே அந்த டிகிரி படிக்க முடியாது. சரி, அங்கே எப்படி என்ன என்ன அந்த பாடத்தை எப்படி வடிவமைச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து சிறப்பாக தமிழ் கல்ச்சர் அண்ட் தமிழ் சினிமா அப்படின்னு வச்சுருப்போம், தமிழ் கல்ச்சர் அண்ட் தமிழ் சினிமா, அல்லது தமிழ் லிட்ரேச்சர் அண்ட் ஃபோக் ட்ரெடிஷன், அந்த நாட்டுப்புற இது, இந்த மாதிரி 2-3 துறைகளோடு இணைத்து இருக்கும் அந்த பாடம். 2-3 துறைகள் இருக்கும், அதுக்கு வெறுமனே இலக்கியம் மொழி அப்படின்னு மட்டும் இல்லாமல் அந்த பேக்ரவுண்ட், அந்த இலக்கியம் தோன்றுவதற்கான சோசியல் பேக்ரவுண்ட் என்ன, சமூக பின்னணி என்ன அப்படிங்கிறலாம் அதில் இருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா சொல்லுங்க, நீங்கள் மதுரையிலேயே அமெரிக்கன் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியன் ஸ்டடிஸ்னு ஒரு பெரிய இன்ஸ்டியூட் இருக்குது, அங்கே வந்து அமெரிக்காவிலேருந்து தமிழ் படிக்க வருவாங்க, மதுரையில் வந்து படிப்போம். மதுரையில் அவன் என்ன படிப்பான் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவில் பிஏ தமிழ் லிட்ரேச்சர் தான் படிப்பான் அவன், என்னது தமிழ் மொழியை அங்கே ஒரு ஆசிரியர் சொல்லி கொடுத்துருப்பாரு, அதுக்கப்புறம் என்னது தமிழ் கல்ச்சர் என்ன அப்படிங்கிறத படிப்பதற்கு நேரடியாக இங்கே வந்திருப்பான், அந்த நாட்டுக்கு வந்திருப்பான். இங்கே தமிழ் கல்ச்சர் என்ன, அதனுடைய கட்டமைப்பு என்ன, அவர்களுடைய பண்பாடு என்ன, அவங்களுடைய அந்த ஆடை அணிகள் என்ன அப்படிங்கே வாழ்வான். சரியா, அப்படி வாழ்கிற அந்த மாதிரியான பாடத்திட்டங்கள் உருவாக்கும், அந்த மாதிரி சூழல் வாழ்ந்தவர்கள் இன்னைக்கு தமிழில் உயர்ந்த நிலைக்கு போயிருக்காங்க. குறிப்பாக இப்போ நம்ம தமிழுக்கு எவ்வளவோ திருக்குறளுக்கு எவ்வளவோ டிரான்ஸ்லேஷன் வந்திருக்கும், ஆனால் இன்றைக்கு கொண்டாடப்படக்கூடிய டிரான்ஸ்லேஷன் யாருன்னா தாமஸ் ட்ரூட்மெண்ட் அப்படின்ற ஒரு ஜப்பான்காரர் இன்னைக்கு என்ன செஞ்சிருப்பாரு, திருக்குறளை இங்கிலீஷில் மொழிபெயர்த்திருப்பார். அவருடைய டிரான்ஸ்லேஷன் தான் இன்னைக்கு ரொம்ப புகழ்பெற்றதாக இருக்குது. ஏன்னா அவர் தான் என்ன செஞ்சிருக்காரு, நம்முடைய பண்பாட்டு பின்னணியிலிருந்து என்ன செஞ்சிருப்பார், மொழிபெயர்த்திருப்பார் இங்கிலீஷில். அவர் என்ன பார்க்கணும், அவர் அமெரிக்காவில் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது என்ன சொல்வார், மதுரையில் வந்து ஒரு சின்ன கிராமத்தில் போய் அங்கே 3 வருஷம் தங்கி அந்த தமிழர்களுடைய கலாச்சாரம் பண்பை எல்லாத்தையும் அவர் வந்து வாழ்ந்துருக்காரு. மிக அழகாக அவர் தமிழ் தெரியும், தமிழ் பேச தெரியும் அவர்கள்லாம். அப்போ வந்து அப்போ அப்படித்தான் அவங்க அந்த ஆழமாக கற்கிறார்கள். சரியா, ஒரு மொழியை படிக்கும்போது வெறுமனே அந்த மொழியை மட்டும் படிக்கிறதில்லை, அந்த பண்பாடு, அந்த கலாச்சாரம், அவர்களுடைய அந்த உணவு முறைகள், உணவு பழக்கம், எல்லாவற்றையும் பாடமாக படிக்கிறது. சரியா, பாடமாக இப்போ நாம் நம்முடைய பண்பாடு இதெல்லாம் நம்ம ரத்தத்தில் ஊறியிருக்கோம், பட் ஆனால் அதை எப்படி டீச் பண்ணுறது, எப்படி கற்றுக் கொடுப்பீங்க, தமிழ் பண்பாட்டு போய் எப்படி கற்றுக் கொடுப்பீங்க, அந்த ஸ்கில் முக்கியம், அந்த திறனை தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. சரியா, அதே போல் நம்ம சினிமாவெலாம் நம்ம நினைச்சுவோம், வெறுமனே ரசனையாக அந்த ஆக்டர் அந்த நடிகர் வயசாக பார்ப்போம், அல்லது அந்த படத்தில் இருக்கக்கூடிய அந்த ஹீரோயின் வயசாக இந்த மாதிரி நம்ம பார்ப்போம். ஆனால் அதை நினைச்சோம், அந்த கருப்பொருள் அடிப்படையில் பார்ப்போம்,
அதனுடைய அந்த காட்சி அமைப்பு எப்படி இருக்குது, கதையை எந்த உத்தி முறையில சொல்றான், அது ஒரு தனி ஸ்டடிஸ், சினிமா ஸ்டடிஸ் சொல்லுவோம், அது ஒரு தனித்துறை. அப்ப தமிழ் மொழியில தான் இருக்குது ஒரு படைப்பு, அது ஆக்சுவலா நம்மளுடைய கவிதை சிறுகதை நாடகம் மாதிரி தான் ஒரு சினிமா. ஆனா அந்த சினிமாவுக்கு இருக்கும் அந்த வடிவத்திற்குன்னு ஒரு அமைப்பு இருக்கு, அந்த அமைப்பை பற்றிய படிப்பு நமக்கு இருக்கா, அது எப்படி பார்க்கணும் அந்த சினிமாவை அப்படிங்கிற அறிவுலாம் இருக்கும். அப்ப இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் உள்ளடக்கித்தான் நம்முடைய பாடத்திட்டங்களை உருவாக்கும். நான் பாடத்திட்டங்களை அந்த வகையில் உருவாக்கணும் அப்படின்னு சொன்னா அது என்ன செய்யும், நம்முடைய மாணவர்களுக்கு அந்த திறன்கள் வளரும். ஓ, இந்த விஷயத்தை எப்படி சொல்லிக் கொடுக்கணும், வெறுமனே தமிழாசிரியர்னா தமிழ் மொழியை மட்டும் கற்றுக் கொடுப்பது இல்லையா, அல்லது தமிழ் ஏற்கனவே திருக்குறளையும் கம்பராமாயணத்தை அல்லது இந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய இக்கால இலக்கியத்தையும் அப்படியே எழுதுன புத்தகத்தில் உள்ள ஒரு விஷயத்தை அப்படியே சொல்லிக் கொடுக்கறது ஆசிரியருடைய வேலை கிடையாது இன்னைக்கு. சரி, அது அடுத்தடுத்தோட கனெக்ட் பண்ண தெரியணும், தொடர்பு படுத்த தெரியும், ஒன்றோடு ஒன்று தொடர்பு படுத்தி நிறுவும் போதுதான் அந்த மாணவர்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் நிச்சயம் நீங்க பாடத்திட்டங்களில் இருந்து நமக்கு அந்த மாற்றத்தை தொடங்க வேண்டும். பாடத்திட்டங்களை உருவாக்கும் போதே என்ன செய்யணும், இன்டர் டிசிப்ளினரி சொல்லுவோம், வெறுமனே தமிழ் மொழியின் மட்டும் பாட வைக்காம தமிழ் மொழியும் நினைச்சுமா, தமிழ் மொழியும் தமிழ்நாட்டு தமிழ் மொழியும் பண்பாடும் அல்லது தமிழ் மொழியும் இது நம்ம பாலினமும் அந்த மாதிரி அப்படி ஒரு கோர்ஸ் சிங்கப்பூர்ல இருக்கு, சிங்கப்பூர் நேஷனல் யூனிவர்சிட்டி, தமிழ் கல்ச்சர் அண்ட் அந்த இது ஜெண்டர் அப்படின்னு இந்த பாலினத்தில் என்ன பிரச்சனை இருக்கு, தமிழ் கல்ச்சர்ல அந்த பாலினத்துக்கு என்ன முக்கியத்துவம் இருக்குது, அப்படி ஒரு பாடம் இருக்கு. நாம அந்த மாதிரி எல்லாம் பாடங்களை வந்து என்ன உருவாக்கணும், உருவாக்கும் போது ஓ ஏன்னா இதெல்லாம் இந்த ஜெண்டரை பத்தி படிக்கிறது வேற துறை, ஆனா அந்த துறையோடு என்ன செய்யறோம், நம்ம தமிழ் மொழியையும் இலக்கியத்தையும் கனெக்ட் பண்றோம், அப்ப அதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். அதனால நாம் பாடத்திட்டங்களில் இருந்தால் இந்த மாற்றத்தை உருவாக்கணும், பாடத்திட்டங்களை அந்த நோக்கத்துல கட்டமைச்சோம் அப்படின்னா நிச்சயமாக நம்முடைய மாணவர்கள் என்ன செய்ய முடியும், வெளிநாட்டுகளில் போய் எளிதாக தமிழுக்கான வாய்ப்புகளை பெற முடியும். புலம்பெயர்ந்தோர் இலக்கியங்கள் பத்தி சொல்லுங்க சார். ஓகே, புலம்பெயர்ந்த புலம்பெயர்தல் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா நமக்கு ரொம்ப பெருந்தெடுங்காலமா நடந்துகிறது. முதல் முதல்ல நம்ம என்ன செய்வோம், எல்லாருமே அந்த பிழைப்பு தேடி போறதுதான். சரியா, நம்ம ஊர்ல வேலை வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற போனச்சுவோம், வேறொரு நாட்டுல போயாவது இங்க வேலை கிடைக்குமா அப்படின்னு நினைச்சுறாங்க. அந்த நோக்கத்துலதான் புலம்பெயர்கள் பெரும்பாலான புலம்பெயர்வு தொடக்கத்தில் அப்படிச்சு. இங்க சிங்கப்பூர் மலேசியாவிற்கு வந்த தமிழர்கள் எல்லாமே என்ன செஞ்சாங்க, அந்த வேலையை நம்ம ஊர்ல வேலையில பெரிய கடுமையான பஞ்சம், அந்த பஞ்சத்தினால இந்த வேலையில அமைச்சாங்க, இங்க இங்க வர்றாங்க. அதே போலதான் நினைச்சாங்க பல்வேறு நாடுகளுக்கு, இலங்கையில இருந்து புலம்பெயர்ந்தவர்கள் போரினால் புலம்பெயர்ந்தார். இலங்கையில 1983 அப்புறம் அவங்க நினைச்சாங்க, நிறைய இலங்கை தமிழர்கள் கனடாவிலையும் ஐரோப்பாவில ஜெர்மனி பிரான்ஸ் போன்ற இடங்களுக்கெல்லாம் நினைச்சாங்க புலம்பெயர்கிறார்கள். அப்படி அவர்கள் புலம்பெயர்வதற்கான காரணம் ஒன்று, ஒன்னு போர், ஒன்னு பஞ்சம், இந்த நாட்டுல வாழ முடியாத சூழல் அப்படி ஏற்படும் போதுதான் நினைச்சுறாங்க, அவங்க இன்னொரு நாட்டுக்காவது போய் அந்த பிழைப்பு தேடி போறாங்க, அங்கேயாவது அந்த நாட்டுக்காவது போய் பிழைக்கலாம் அப்படின்னு நினைச்சுறாங்க. போகிறாரு, போய் அதுக்கப்புறம் அங்க இருக்கக்கூடிய அந்த சூழல் அங்கே கஷ்ட நஷ்டங்கள் எல்லாத்தையும் அனுபவிச்சு தான் நினைச்சுறாங்க, அது உருவாகுது. அதுக்கப்புறம் நீங்க சிங்கப்பூரையே ஒரு மாடலா எடுத்துக்கலாம், இங்க 1800 1850 தான் தமிழர்கள் இங்க வர ஆரம்பிக்கிறாங்க கொஞ்சம் வேலை நிமித்தமா. வந்து வந்ததுக்கு அப்புறம் நினைச்சாங்க 1920 வரைக்கும் பெரிய கஷ்டம், 1920 வரைக்கும் பெரியதாக தமிழர்கள் முன்னேறவில்லை. 1920 அப்புறம் தான் ஒரு சமூகமாக இணைகிறார்கள், தமிழ் சமூகம், ஏன்னா எண்ணிக்கை ரொம்ப குறைவு, அதனால ஒரு சமூகமாக 1920 தான் உருவாகிறாங்க. உருவானதுக்கு அப்புறம் 1920 1950 வரைக்கும் ஒரு கொஞ்சம் முன்னேற்றம் ஏற்படும், கொஞ்சம் முன்னேற்றம்னா ஒரு நல்ல வேலைகள் இருக்கிறார்கள், ஒரு நல்ல வேலை கிடைக்கிறது, சில பேர் நல்ல தொழில் செய்யறாங்க அப்படிங்கிறது. 1965 1950 அப்புறம் கொஞ்சம் அந்த அரசாங்கம் சில மாற்றங்கள் உருவாகுது. 1965 தான் சிங்கப்பூர் வந்து சுதந்திரம் அடையுது, அதுக்கப்புறம் தான் ஒரு அரசாங்கம் உருவாகுது. அப்போ 1965 அந்த அரசாங்கம் உருவாகும் போது தான் அந்த அரசாங்கம் வந்து மிக நல்ல அரசாங்கம். நீ உலகத்திலே பார்த்தீங்கன்னா தமிழை வந்து ஆட்சி மொழியாக்கி தமிழை வந்து இன்றைக்கும் தமிழுக்காக அதிகமான பணம் செலவிடக்கூடிய நாடு எதுனா சிங்கப்பூர் தான். இன்றைக்கு நீங்க சிங்கப்பூர்ல ஒரு தொடக்கப்பள்ளி ஆசிரியருடைய சம்பளத்தை பார்த்தீங்கன்னா அவருடைய சம்பளம் 3.5 இன்னைக்கு தான் போய் ஒரு வேலை ஒரு வருஷம் ஆகுது அப்படின்னா 3 லட்சம் ரூபா சம்பளம் வாங்குவார். ஒரு 5 வருஷம் 10 வருஷம் வாங்கினா அவருடைய சம்பளம் வந்து 7 லட்சம் 8 லட்சம் மாசம். ஒரு தமிழ் ஆசிரியர் சிங்கப்பூர்ல உலகத்திலேயே வேற எந்த நாட்டிலையும் தமிழ் ஆசிரியருக்கு இவ்வளவு சம்பளம் கிடையாது.
சரியா? அந்த அளவுக்கு இந்த தமிழுக்கு இவ்வளவு பெரிய வாய்ப்பு யாரு கொடுத்தா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சிங்கப்பூருடைய ஆட்சியாளர்கள். அதான் சிங்கப்பூருடைய தலைவர் முதல் பிரதமர் லீ குவான் தான் என்ன செய்யறாரு, தமிழை வந்து ஆட்சி மொழியாக்கி இங்க தமிழுக்கான வாய்ப்புகள் எல்லாம் உருவாக்குனார். அவருடைய அந்த வாய்ப்புகள் உருவாக்கும் போது இன்றைக்கு அதனாலதான் பாத்தீங்கன்னா நிறைய வாய்ப்புகள் இன்றைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா நிறைய வாய்ப்புகள் உருவாக்கி அதுக்கப்புறம் தான் முதல் இவர்கள் வந்து செட்டில் ஆகிறாங்க இல்லையா. அதை செட்டில் பண்ணிக்கணும், ஏதோ ஒரு நல்ல வேலை கிடைக்கணும், தொழில் செய்யணும், அதெல்லாம் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் என்ன செய்வான், இலக்கியத்தை பற்றி யோசிக்க ஆரம்பிப்பான், இலக்கியத்தை படிக்க ஆரம்பிப்பான், அதுக்கப்புறம் படைக்க ஆரம்பிப்பான். சரி, அப்படித்தான் நீங்க 1960 வரைக்கும் பாத்தீங்கன்னா பெரிதாக இங்க இலக்கியம் தோன்றவில்லை. 1960க்கு அப்புறம் ஒரு நல்ல வேலை கிடைக்குது, அதுக்கப்புறம் நல்லா வந்ததுக்கு அப்புறம் இந்த இலக்கியத்தை பற்றி பரிசுவதற்கு எழுதுவதற்கான சூழல் அமையுது. அதனால சிங்கப்பூர் இலக்கியம் தமிழ் இலக்கியம் பாத்தீங்கன்னா 1960-70களுக்கு அப்புறம் தான் வரும். வந்துட்டு இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா அதை பற்றி எழுதுகிறார்கள். இருந்தாலும் நீங்க சிங்கப்பூரில் தோன்றியிருக்கக்கூடிய இலக்கியத்திற்கும் கனடாவில் தோன்றக்கூடிய தமிழ் இலக்கியத்திற்கும் ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா நிறைய வேறுபடுறோம். நீங்க கனடா தமிழர்களிடம் பாருங்க, அவனுடைய இலக்கியத்துல ஒரு பெரிய இயக்கம் இருக்கும் அவன் தாய்நிலத்தை பற்றி. என் இலங்கையை நான் விட்டு நான் வாழ்ந்த அந்த பூர்வீக இடம் எப்படி இருக்கோ அதை பற்றி ஒரு இயக்கம் இருக்கும். ஆனா சிங்கப்பூர் தமிழ் இலக்கியத்துல நீங்க அந்த இயக்கத்தை பார்க்க முடியாது. ஏன்னா இவன் அதை விட ரொம்ப செல்வ செழிப்பா இருக்கான். இன்னொன்னு, ரெண்டு மூணு தலைமுறை ஆகி போச்சு. ஏன்னா அங்க இப்பதான் புலம்பெயர்ந்து ஒரு தலைமுறை தான் ஆகுது, அவங்களுக்கு அந்த இயக்கம் இருக்கும். இங்க வந்து அவங்க அப்பா அம்மா காலத்துல வந்துட்டாங்க, அதனால இப்ப இருக்கக்கூடிய ஜெனரேஷனுக்கு அந்த தமிழ்நாட்டை பற்றி பெரிதாக சரியா. அதனால வந்து இந்த மாதிரி அந்த புலம்பெயர்ந்த இலக்கியங்களுக்குள்ள வேறுபாடு இருக்கு சரியா. சிங்கப்பூர், மலேசியா இந்த மாதிரி இடங்கள்ல பாத்தீங்கன்னா இலங்கை தமிழர்களுடைய அந்த புலம்பெயர் இலக்கியங்கள் இருக்கையா, அதுதான் வலி மிகுந்தது. இன்றைக்கும் அதை பார்த்தீங்கன்னா அதை நம்ம படிக்கும்போது அவ்வளவு வலி இருக்கும், அவ்வளவு சோகங்கள் இருக்கும், துக்கம் இருக்கும் அந்த இலக்கியத்தில். புலம்பெயர் இலக்கியம்னா இன்றைக்கு நம்ம அதுல முதலிடத்தில் இருப்பது இலங்கை தமிழர்கள் படித்த புலம்பெயர் இலக்கியம் தான் இன்றைக்கு முதன்மையான இடம் வகிக்குது. ஓகே, அடுத்த மாணவர்கள் மற்ற கேள்விகள். கேள்விகள் கேட்டால்தான் நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஐயா வணக்கம், உங்களுடைய பேச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு, உரை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் என்னுடைய கேள்வி என்னன்னா, சிங்கப்பூர்ல இருக்கக்கூடிய கல்வி முறையும் தேர்வு முறையும் எப்படி இருக்குது? சொல்றேன் சிங்கப்பூர்ல நீங்க பாத்தீங்கன்னா இங்க வந்து கல்வி முறை வந்து நம்முடைய முறையை விட கொஞ்சம் மாற்றம் இருக்கு. உதாரணம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் வந்து பிரைமரி வந்து 5 வருஷம் படிப்போம், 1-5 வரைக்கும், அதுக்கப்புறம் செகண்டரி ஹையர் லெவல் அப்படி வச்சுருப்போம். இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரைமரி வந்து 6 வருஷம், அப்புறம் செகண்டரி வந்து 5 வருஷம் தான், மொத்தம் 11 வருஷம் தான் இங்கே படிப்பாங்க. அது 6-11 வருஷம் தான் மொத்தம் இங்கே படிப்பாங்க. அதே போல் பிரைமரி வந்து இங்கே பார்த்தீங்கன்னா 7 வயசுல தான் 1ஆம் கிளாஸ் சேர்ப்பாங்க பிரைமரி ஸ்கூலில். 7 வயதானால்தான் 1ஆம் கிளாஸ், 1வகுப்பு படிக்க முடியும் இங்கே வந்து. அதுக்கப்புறம் நீ இங்கே வந்து பிஎஸ்எல்வி பிரைமரி முடிச்சு போகும்போது அந்த P6 சொல்லுவோம், பி அந்த பிரைமரி வந்து 5-6 வருஷம் தானே இல்லையா. அதனால பிரைமரி 6ஆம் வகுப்பு படிக்கும்போது ஒரு பப்ளிக் எக்ஸாம் இருக்கும். நம்ம ஊரில் 10th வைப்பாங்க இல்லையா பப்ளிக் எக்ஸாம், அந்த மாதிரி இது இங்கே 6ஆம் வகுப்புலேயே உண்டு. அதை கிளியர் பண்ணணும், அது ரொம்ப கஷ்டம். அது வந்து பெரும்பாலும் நினச்சிப்பாங்க ரொம்ப அப்பா அம்மாலாம் உட்காந்து படிப்பாங்க அந்த பிள்ளையோட. அதனால அந்த பிஎஸ்எல்வி எக்ஸாம் வந்து தயார் பண்ணுறது வந்து ரொம்ப இது. அதனால குழந்தைங்க பெரும்பாலும் பாஸ் பண்ணிப்பாங்க, அது ஒன்றும் சொல்லுவாங்க பெரும்பாலும் 96% வரைக்கும் பாஸ் ஆயிடுவாங்க. ஆனால் இங்கே வந்து அந்த தேர்வு முறை இது எல்லாமே ரொம்ப நேர்மையாக இருக்கும். இன்னைக்கும் அதான் சொல்லுவாங்க சிங்கப்பூர் இவ்வளோ பெரிய வளர்ச்சிக்கு அடிப்படை காரணம் வந்து அது தனி மனித நேர்மை. ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய நேர்மையாக இருக்கும், சரி யார் யாரை ஏமாற்ற மாட்டா போய் மாற்ற அந்த அடிப்படை நேர்மை வந்து இருக்கும். அதனால இங்க பாத்தீங்கன்னா அது மாணவர் பருவத்திலிருந்தே கற்றுக் கொடுப்பாங்க. சிசின்னு ஒரு பாடம் இருக்கு தொடக்க பள்ளியிலேருந்தே பாத்தீங்கன்னா நற்பண்பும் குடியியலும் அப்படின்னு இருக்கும். நற்பண்பு அந்த மாணவர்களுக்கு நல்ல பண்பு நம்ம ஊர்ல ஆத்தி சூடி அதெல்லாம் சொல்லிக் கொடுக்கும் இல்லையா, அதே மாதிரி இங்க இங்க ஒரு தனி ஒரு பாடமே இருக்கும் நற்பண்பு குடியியல் கல்வி அப்படின்னு. அந்த பாடத்தின் வழியாக என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா அந்த மாணவர்களுக்கு நற்பண்பை வளர்ப்பாரு. அப்படி வளர்த்து நினைச்சுவாங்க அந்த மேல் வர வர அவர்களுக்கு நல்ல நல்ல மனிதர்களாக உருவாவார்.
இது நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிரைமரி 6 வருஷம், செகண்டரி 5 வருஷம், அதுக்கப்புறம் செகண்டரி முடிச்சதுக்கு அப்புறம் எங்க போவாங்கன்னா ரெண்டு வழி இருக்கு. ஒன்னு வந்து ஜூனியர் காலேஜ் போகலாம், இன்னொன்று பாலிடெக்னிக் போகலாம். ஜூனியர் காலேஜ் போறது வந்து அதுக்கு மேற்படிப்பு போறவங்க, பாலிடெக்னிக் போறது அது தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு போவாங்க. அந்த இது அந்த டிகிரி அது வந்து என்ன சொல்லுவாங்க ஜூனியர் காலேஜ் அப்படின்னு, அது 2 வருஷம் தான் படிப்பாங்க, அதை முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் தான் பிஏ டிகிரியே வரும். பிஏ டிகிரி நம்ம தர்மபுரி சொல்றோம் இல்லையா, பிஏ டிகிரி வந்து அதுக்கப்புறம் தான் இங்கே வரும். அதே போல் தேர்வு முறை அப்படிங்கிறது வந்து பெரும்பாலும் நான் சொன்னேன் இல்லையா, பிரைமரியில் வந்து பெரிதாக தேர்வு கிடையாது. அந்த P6 தான், 6ஆம் வகுப்பில் தான் தேர்வு, பப்ளிக் எக்ஸாம். அதுக்கு முன்னாடி பிரைமரி 1, 2, 3, 1ஆம் கிளாஸ், 2ஆம் கிளாஸ், 3ஆம் கிளாஸ், 4ஆம் கிளாஸ், 5ஆம் கிளாஸ் வரைக்கும் தேர்வே கிடையாது. 6ஆம் வகுப்பில் தான் தேர்வு உண்டு. அதே போல் மற்ற மேலே கல்லூரிகளுக்கு வந்தீங்கன்னா இந்த செமஸ்டர் வந்து நம்ம ஊர் மாதிரி தான், 6 மாதத்துக்கு 1 முறை, 1 வருஷத்துக்கு 2 செமஸ்டர் உண்டு. இந்த முறைப்படி தான் இங்கே தேர்வுகளை நடக்கும். அதே போல் எல்லா இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா மாணவர்களுக்கும் அந்த அடிப்படை வந்து அடிப்படை நேர்மை இருக்கும். நம்ம ஊரில் மாதிரி மாணவனை நம்ம ஊரில் போய் பார்க்கும்போது இது எக்ஸாமினேஷன் சூப்பர்வைஸ்லாம் போகும்ல, அவன் பார்த்து எழுதுறானா இது பண்ணுறானா அப்படின்ற, இங்கே அதெல்லாம் கிடையாது, அந்த பிரச்சனையே கிடையாது. மாணவன் பார்த்துக்கு அந்த எந்த அந்த பார்த்து எழுதுகிற பழக்கம் அது எதுவுமே இருக்காது, அவன் கரெக்டாக அவன் நேர்மையாக எழுதுவார்கள். நமக்கு அந்த மாதிரி கண்காணிக்க வேண்டிய தேவையே இங்கே இருக்காது. இங்கே வந்து அந்த அடிப்படை நேர்மை இருக்கும். அதனால் இந்த தேர்வு முறையில் வந்து எந்த ஒரு சிக்கல் பிரச்சனைக்கும் இடமே கிடையாது. மிக ஒரு முறையாக வழி நடத்துவாங்க எல்லாத்தையுமே. கல்வி முறையில் வந்து கல்வி முறையை பொறுத்தளவுக்கு இங்கேருந்து ரொம்ப அடிப்படை நேர்மை இருக்கும் அங்கே வந்து. ஏன்னா அது வந்து இந்த சமூகத்தை கட்டமைப்பதில் மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது கல்வித்துறை. அந்த அக்கறையை இந்த அரசாங்கத்துக்கு உண்டு. அதனால் அவர்கள் நினைச்சுவாங்க, மிக கவனமாக இருப்பாங்க இந்த விஷயத்தில். ஓகே, நன்றி. அடுத்த கேள்வி. இன்னும் ஒரு கேள்வி, சிங்கப்பூர்ல தமிழ் மொழியை எதற்காக ஆட்சி மொழியா அறிவிச்சாங்க? ரொம்ப முக்கியமான கேள்வி நீங்க கேட்டிருக்கிறது. வந்து தமிழ்நாட்டிலேயே நம்ம தமிழ் ஆட்சி மொழியாக்க முடியவில்லை, சிங்கப்பூர்ல எப்படி தமிழை ஆட்சி மொழியாக ஆக்கினார்கள், அதற்கான தேவை என்ன இருக்குது அப்படிங்கிறதா உங்களுடைய அடிப்படையான கேள்வி. இங்க வந்து 1965 சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் என்ன செய்யறாங்கன்னா, அந்த நாட்டுடைய தலைவர், அதாவது நான் சொன்னேன் இல்லையா, லீ குவான் யூ தான் செய்யறாரு இங்க முதல் பிரதமர், சிங்கப்பூருடைய முதல் பிரதமர். அவர் வந்து என்ன செய்யறாரு, இங்க இருக்கக்கூடிய பெரும்பான்மை சமூகம் என்ன, என்னென்ன சமூகங்கள் இருக்கு, பெரும்பான்மையான இனம் என்ன, இனம் அப்படின்னா 3 இனங்கள் தான், சீனம், மலாய், தமிழ் அப்படிங்கிற அந்த 3 இனங்களை வைக்கிறாரு. அப்ப அந்த 3 இனங்களுக்கும் சரிசமமான எண்ணிக்கையில பாத்தீங்கன்னா மெஜாரிட்டி வந்து சீனர்கள் தான், 2வது மலாய்க்காரர்கள். சொன்னேன் சீனர்கள் வந்து 84% அவங்க இருக்காங்க, மலாய்க்காரர்கள் ஒரு 11% இருக்காங்க, தமிழர்கள் 7% 6% அப்படித்தான். ரொம்ப மைனாரிட்டி, மைனாரிட்டி ரொம்ப கடைசியில் இருக்கக்கூடிய. சரியா, இப்படி இந்த எண்ணிக்கை இந்த டேட்டா எல்லாம் அந்த கவர்மெண்ட்டுக்கு தெரியுமா, எலிக்வானுக்கு தெரியும். அவர் தெரிஞ்சாலும் அவர் நினைச்சாரு அரசாங்கத்துடைய கொள்கையை உருவாக்கும் போது, அரசினுடைய திட்டங்கள் உருவாக்கும் போது சார், இந்த நாட்டினுடைய மொழி கொள்கைன்னு இருக்கல, லாங்குவேஜ் பாலிசி, அந்த லாங்குவேஜ் பாலிசி அவர் மிக ஒரு தொலைநோக்கு பார்வையோடு உருவாக்குறார். எப்படின்னா, இந்த 3 சமூகம் இருக்குது, இந்த 3 சமூகையும் 3 சமூகத்தையும் நம்ம எப்படி சமமாக நடத்துறது இந்த ஒரு நாட்டில், அதுக்கு மிக அடிப்படை வந்து அவர்கள் பேசக்கூடிய மொழியை வந்து ஆட்சி மொழியாக்குறது. அந்த 3 இனம் பேசக்கூடியவர்களையும் வந்து ஆட்சி மொழியாக்கி சம வாய்ப்பு கொடுக்குது, சம அந்தஸ்து வைக்கிறது. 3 மொழியும், சீனம், மலாய், தமிழ், 3ஐயும் சம அந்தஸ்து, சம மரியாதை கொடுத்தார் முதல்ல. அது கொடுத்த அப்படி அந்த லாங்குவேஜ் பாலிசி மொழிக் கொள்கையில என்ன செய்யாரு, சிங்கப்பூருடைய மொழிக் கொள்கையில 4 மொழிகள் மிக அடிப்படையானது. 1, ஆங்கிலம். ஆங்கிலம் வந்து எனது எல்லோரோடும் தொடர்பு கொள்வது. இந்த 3 இனங்களுக்குள்ள சீனம், மலாய், தமிழ், 3 இனமும் தங்களுக்குள் தொடர்பு கொள்வதற்கு ஆங்கிலம் முக்கியம். 2வது காரணம், இந்த ஆங்கிலத்தின் தேவைக்கு உலக நாடுகளோடு தொடர்பு கொள்வதற்கு, பொருளாதார வளர்ச்சி அடைவதற்கு, ஐடி இந்த கணினித்துறையெல்லாம் வளர்த்திருப்பதற்கு ஆங்கிலம் தான் இன்னைக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு 1960 அவர் முடிவெடுத்தார். சரி, அதனால ஆங்கிலத்தை முதன்மை வச்சார். இன்றைக்கும் இங்கே ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ் தான். சிங்கப்பூர்ல இன்றைக்கு முதல் மொழி என்றால் ஆங்கிலம் தான். சீனம், மலாய், தமிழ் 3ம் 2வது மொழி. செகண்ட் இன்னைக்கு ஸ்கூல்ல வந்து செகண்ட் லாங்குவேஜ் தான் படிப்பாங்க. தமிழர்கள் வந்து தமிழ் எடுத்து படிப்பாரு, மலாய்க்காரர் மலாய் எடுத்து படிப்பாரு, சீனாக்காரர் சீனா எடுத்து படிப்பார். இது 2வது மொழியா. முதல் மொழி எல்லோருக்குமே ஆங்கிலம் தான். சரியா, இப்படித்தான் இந்த மொழி கொள்கையை அவர் உருவாக்கினார் முதல் முதல். அப்படி உருவாக்குனது அதனுடைய பயன் தான் இன்னைக்கு அனுபவிச்சுருக்கும். அப்படி உருவாக்கும் போது தான் இன்றைக்கு வரைக்கும் அந்த மொழிக் கொள்கை இருக்கிறது. அந்த மொழிக் கொள்கையினால தான் என்ன செய்யும், அந்த வாய்ப்புகள் சமமாக இருக்குது.
பள்ளிக்கூடத்தில் தமிழ் டீச்சர்கள் இருக்கிறாங்க, தமிழ் ஆசிரியர்கள் இருக்கிறார்கள், மேலப்ப பல்கலைக்கழகங்கள் இருக்கிறாங்க, மற்ற நிர்வாக அமைப்புகள், அரசினுடைய எல்லா துறைகளிலையும் தமிழர்கள் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா தமிழ் மொழி வந்து ஆட்சி மொழியாக இருக்குது. அப்போ எல்லா துறையிலும் ஆட்கள் தேவைப்படுறாங்க. அப்போது அந்த மாதிரியான தேவைகள் வழியாக தான் உருவாக்குறாங்க, சமமாக்குறாங்க. சரியா? ஆனால் வந்து இங்கே அரசினுடைய கொள்கை தான் மிக அடிப்படையானது. அந்த கொள்கையின் வழி தான் என்ன செஞ்சுருக்கு, தமிழுக்கு இவ்வளோ பெரிய வாய்ப்பு வந்திருக்குது. அதனால் அவர் வந்து எனது அதுக்கு மிக அடிப்படைக்காரர் வந்து அந்த தலைவர் தான். அந்த நாட்டுடைய தலைவர் வந்து என்ன செய்கிறாரு, இந்த குடிமக்களை ஒன்றிணைத்து ஒருங்கிணைந்து எப்படி வளர்த்தெடுப்பது, பாகுபாடுகளை விளைவிச்சிடாமல் பாகுபாடுகளை உருவாக்காமல் ஒன்றிணைந்து எல்லோரையும் ஒன்றாக இணைத்து இந்த நாட்டை எப்படி வளர்ச்சி பாதையில் கொண்டு போகிறது என்கிற தொலைநோக்கு சிந்தனை, அந்த சிந்தனையை தான் என்ன செஞ்சிருக்கு, தமிழையும் ஆட்சி மொழியாக ஆக்குவதற்கு வழி செஞ்சிருக்கு. அதனால் இன்றைக்கும் சிங்கப்பூர் தமிழர்கள் லீக்வானை தான் தலைவனாக கொண்டாடுவார். ஏன்னா அவர் தான் தமிழர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தவர், சிங்கப்பூருடைய முதல் பிரதமர். அப்படித்தான் நமக்கு தமிழுக்கு கூடிய ஒரு வாய்ப்பு வந்தது. நன்றி. அடுத்த கேள்வி. ஐயா, சிங்கப்பூர்ல வந்து தமிழர்களோட பண்பாடை பின்பற்றுறாங்களா? இங்க வந்து நம்ம அப்படியே சொல்ல முடியாது, நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரியே பின்பற்றுறாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனா சில மாற்றங்கள் நடந்திருக்கும். ஏன்னா இங்க பெரும்பாலும் இங்க பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பெரும்பான்மை சமூகத்துடைய தாக்கம் இருக்கும். இப்ப சீனர்களுடைய ஆடை, அந்த உணவு முறைகள், அதனுடைய தாக்கத்திற்கு நம்ம தமிழர்களும் உள்ளாகி இருப்பார்கள். அந்த வகையில பாத்தீங்கன்னா அப்படியே நம்ம ஒரு பண்பாடுங்க இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இருக்குது. ஆனால் சில மாற்றங்கள் அடங்கும், சில மாற்றங்கள். என்ன சொல்கிறது, உதாரணம் பார்த்தீங்கன்னா இப்போ தீபாவளினா இங்கே பெருசாக நம்ம ஊர் மாதிரி அணுகுண்டு போன்ற பெரிய பெரிய வெடியெல்லாம் இங்கே போட முடியாது. தீபாவளிக்கு நம்ம தீபாவளி கொண்டாடுற மாதிரி, ஏன்னா இங்கே வந்து எனது அதற்கான வாய்ப்பே கிடையாது. இங்கே சும்மா மத்தாப்பு தான் கொளுத்திக்கிற முடியும். பெரிய ஏன்னா பிறருக்கு டிஸ்டர்ப் பிறருக்கு தொந்தரவு செய்யக்கூடிய அந்த மாதிரி விஷயங்கள், அதாவது அந்த சத்தம் வரக்கூடியதெல்லாம் இங்கே பயன்படுத்த அரசாங்கமே தடை வச்சிருக்கும். அதே போல் பொங்கலுக்கு வந்து நம்ம நினச்சிப்போம், மாடு பொங்கல் அப்போ பொங்கல் வைக்கிறது பொதுவாக இங்கே எல்லா இதுலையும் பொங்கல் வைப்பாங்க. இப்போ இங்கே இந்த யூனிவர்சிட்டிலையும் கூட பொங்கல் வைப்பாங்க, பள்ளியில் பொங்கல் வைப்பாங்க. அப்புறம் நம்ம ஒவ்வொரு வீட்டுகளில் எல்லார் வீட்லையும் பொங்கல் வைப்பாங்க. ஏன்னா நம்ம ஊர் மாதிரி மண்ணெடுப்பு மண்பானை அதில் வைக்க முடியாது. ஏன்னா இவர்கள் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நகர வாழ்க்கை வாழக்கூடியவர். நகரத்தில் இவர்களுடைய சூழல் வேறு, இந்த சூழலில் தான் இவங்க தன்னை தகவமைச்சு கொள்வாங்க. இன்றைக்கி இந்த நம்ம ஊரில் இதெல்லாம் நடத்துகிறோம் இல்லையா, ஜல்லிக்கட்டுலாம், அந்த மாதிரியானதுக்கெல்லாம் இங்கே வாய்ப்பு கிடையாது. ஆனால் மாட்டை பற்றி, மாடு கரும்புகளை வைத்து கொண்டு நம்முடைய இந்தியர்கள் அதிகமாக வாழக்கூடிய இடம் ஒன்று உண்டு, லிட்டில் இந்தியான்னு ஒரு பகுதி இருக்குது. அந்த பகுதியில் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால், அந்த மாட்டை வந்து இங்கே இருக்கக்கூடிய மாட்டு பண்ணையில் ஒரு இரண்டு மாடு மூன்று மாடை வாங்கிட்டு வந்து அதில் கரும்பு விட்டு அதை கரும்புலாம் அங்கே என்ன சொல்லுவாங்க எடுத்துக்கிட்டு வந்து அந்த மாட்டை பற்றி கொண்டு அந்த தைப்பொங்கல் திருவிழா அப்படின்னு ஒன்றை கொண்டாடக்கூடிய வழக்கம் இங்கே இருக்குது. சரி, அதனால் நம்ம ஊரில் கொண்டாடுகிற மாதிரி அப்படியே இங்கே இருக்காது. இங்கே நிறைய மாற்றங்கள் இருக்கு. இந்த சூழலுக்கு ஏற்ப அந்த மாற்றங்களோடு என்ன செய்கிறார்கள், கொண்டாடுகிறார். ஆனால் அரசாங்கம் அதற்கான வாய்ப்பு கொடுக்குது. சிங்கப்பூரில் வந்து தைப்பொங்கலுக்கும் தீபாவளியும் கவர்மெண்ட் ஹாலிடே. தீபாவளிக்கு சிங்கப்பூர் கவர்மெண்ட் எல்லோருக்குமே லீவ் விட்றோம். சீனர்களாக இருக்க மலாய்க்காரர்கள் எல்லாருக்கும் லீவ் தான், கவர்மெண்ட் ஆஃபீஸ் எல்லாமே லீவ் தான் தீபாவளிக்கும் பொங்கலுக்கும். அதனால் வந்து அந்த தமிழர்களுக்குரிய சலுகைகள் அது எல்லாத்தையுமே அரசாங்கம் செஞ்சுருக்கோம். மற்றபடி அப்படி அதை கொண்டாடுவதற்கான இடம் சூழல் தான் மிக குறைவு. இருந்தாலும் இந்த சூழலுக்கு ஏற்ப தமிழர்கள் தன்னை தங்களை வந்து என்ன செய்வாங்க, தங்களை தகவமைத்து கொண்டு வாழ்கிறார்கள். மிக அடிப்படை வந்து பொருளாதாரம். பொருளாதாரத்துக்கு ஏற பொருளாதாரம் தான் நீங்கள் என்ன செய்யலாம், எதை எப்படி வேணாலும் கொண்டாடலாம். அதனால் அந்த அடிப்படை இங்கே இருக்குது. ஆனால் அதனுடைய நம்ம ஊரினுடைய தொடர்ச்சி இங்கே இருக்குது. ஆனால் அப்படியே இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது, சில மாற்றங்களோடு இருக்குது. நன்றி ஐயா. மாணவர்களின் திறன்களுக்கு ஏற்ப அயலகம் சார்ந்த பல கேள்விகளுக்கு நிதானமாகவும் பொறுமையாகவும் பதில் அளித்தமைக்கு நன்றி. உணவு முறை மட்டுமின்றி கல்வி, மொழித்திறன், தொழில் புலம், புலம்பெயர்ந்தோர் நிலை குறித்து அருமையான தகவல்களை எம் மாணவர் செல்வங்களுக்கு அளித்தமைக்கு
எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ஐயா. மிக்க நன்றி, அனைவருக்கும் நன்றி. சொல்லும் உள்ளத்தோடு செயலில் சிற்றெரும்பாய், கடமை உணர்வை கலைநயத்தோடு செயலாற்றும் எம்துறை பேராசிரியர் திரு ஜெயக்குமார் அவர்களை நன்றியுரை வழங்க அன்புடன் அழைக்கின்றோம். கடல் போலும் எழுக தமிழ் வாழ்கின்று என்ற பாரதிதாசனுடைய நற்சந்தரிக்கணுங்க முதலியின் தாய் தமிழை வணங்குகிறேன். அருமையான ஒரு தலைப்பு, அயலக தமிழர் தினம் என்ற ஒரு அருமையான தலைப்பில் முனைவர் திரு சுந்தரராஜ் அவர்கள் பேசினார்கள். இது என்னுடைய சகோதரர் தான், என்னுடைய வீட்டின் அருகில் தான் என்னுடைய வீடு இருக்கின்றது. ஐயா நலமா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறானே. தற்பொழுது உங்களோட தொடர்பு கொள்வதற்கு வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கு ரொம்ப நன்றி. அருமையான உரையாற்றார். சிங்கப்பூருடைய தமிழ் வாழ்வுடைய பண்பாடு பத்தியும் நாகரிகத்தை பத்தியும் அங்குள்ள கலாச்சாரம் எப்படி இருக்க பத்தியும் மிக அருமையாக துல்லியமாக தெளிவுபட உங்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்ப அழகா விளக்கினாரு. அதுக்கு முதலாக அவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த நன்றி உரையாற்றுக்கு முதலாக நான் ஒரு சில செய்திகளை உங்களுக்கு பகிரணும்னு ஆசைப்படுறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா, இந்த தமிழ் என்பது கடல் கடந்து செல்கின்ற தமிழ் என்ற வார்த்தை, தமிழ் என்ற மொழி கடல் கடந்து நிற்கின்றது என்றால் அதற்கு மூல காரணம் நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய முன்னோர்கள் முதற்கொண்டு சொல்லலாம். ஏனென்றால் நீங்க ராஜராஜ சோழனா இருக்கட்டும், ராஜேந்திர சோழனா இருக்கட்டும், இவங்களுக்கு முன்பதாகவே பாண்டிய மன்னன் ஒருவன் கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக கிமு 31 அகஸ்ட சிசரை பார்ப்பதற்காக பாண்டிய மன்னன் ஒருவன் 10 கொண்ட ஒரு குழுவை அவரை சந்திப்பதற்காக தமிழ்நாட்டிலிருந்து கடல் கடந்து அவரை சந்திப்பதற்காக அனுப்பினார் என்ற ஒரு வரலாற்று செய்தியும் நம்முடைய இறையன்பவர்கள் பகிர்ந்திருக்காரு. அதை சொல்றதை நம்ம பெருமைப்படுகிறேன். ஏனென்றால் கடல் தமிழ், தமிழ் என்பது இன்றல்ல நேற்றல்ல, 2000 முன்பாகவே. நான் இன்னும் சுருக்கமாக சொல்லப்போனா, இன்னைக்கு வடகொரியாவில் கிம் என்ற ஒரு வம்சம் இருக்கின்றது. வடகொரியாவில் கிம் என்ற வம்சம், அதில் பார்த்தா கிம் ஜாங் உன் என்பவர் இன்னைக்கு அதை அதிபராக வாழ்ந்து வருகிறார். இந்த கிம் என்ற வம்சத்தினுடைய வரலாறு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, 2000 முன்பாக பாண்டிய நாட்டிலேருந்து பாண்டிய இளவரசி ஒருத்திய கிம், அதாவது இன்றைக்கு உள்ள வடகொரியாவுக்கு பொண்ணு கொடுத்துருக்காங்க. 2000 முன்பாக கடல் கடந்து பொண்ணு கொடுத்து உறவுமுறை ஏற்படுத்தின வம்சம் யார் வம்சம்? நம்முடைய தமிழருடைய வம்சம். ஏனென்றால் அந்த கிம் என்ற வம்சத்தினுடைய மன்னருக்கும் பாண்டிய நாட்டில் உள்ள இளவரசிக்கும் திருமணமாகி அதில் இருந்த அந்த உறவு கலப்படம் தான் இன்னைக்குள்ள கிம் என்ற வம்சம். அதில் இருந்த கிம் ஜாங் உன் என்பவர் இன்னைக்கு வடகொரிய அதிபராக வாழ்ந்து வருகிறார். ஏன்னா சொல்ல பெருமைப்படுகிறேன்னா, தமிழ் என்பது இது சாதாரண நின்று விடக்கூடிய விஷயம் இல்லை, அது உலகம் தழுவி கடல் கடந்து போகக்கூடிய விஷயமா இருக்கின்றது. அப்பேற்பட்ட சில செய்திகளையும் முனைவர் திரு சுந்தராசனோட பகிர்ந்துட்டார். ஆகவே அவர்களுக்கு முதன்மையான என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக இந்த நிகழ்வுக்கு ஏற்பில ஏற்பாடு செய்திருந்த நம்முடைய தமிழ்துறை தலைவர் திரு மைதிராஜ் அவர்களுக்கும், துறை தலைவருடைய அரவணைப்பில் பணிபுரியக்கூடிய அத்தனை பேராசிரியர்களுக்கும், நம்முடைய கல்லூரியுடைய முதல்வர் அவர்களுக்கும், நம்ம சுயநிதி பிரிவு ஒருங்கிணைப்பாளர் திருமதி முனைவர் சூரியகலா அவர்களுக்கும் எனது நெஞ்சாத நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் நம்முடைய கடமை அளவு கடந்த கடமையாக இருக்கின்றது. என்ன கடமை என்றால், தமிழை மீட்டெடுப்போம். ஏன்னா இன்னைக்கு உள்ள சூழல் அப்படிதான் இருக்கின்றது, தமிழை மீட்டெடுப்போம் என்ற சூழல் தான் இன்னைக்கு நம்ம உட்கார்ந்து கொண்டிருக்கின்றோம். தமிழை வளர்ப்பதற்கான சூழல் முதல் தமிழை மீட்டெடுத்து அதுக்கப்புறம் அதை வளர்க்க வேண்டும். ஏனென்றால் நம்ம தான் தமிழ் மொழியை பேசி நம்ம தமிழ் மொழியை வளர்க்க வேண்டும். ஏன்னா ஒரு மொழி என்பது அப்படியே கிடைந்துவிடக்கூடிய விஷயம் இல்லை, அதை வளர்க்க வேண்டுமென்றால் நம்ம தமிழாக பேசுவோம், தமிழாக உரையாடுவோம், தமிழாக வாழ்வோம், தமிழை உணர்வோடு என்று வாழும் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு, இந்த நிகழ்வுக்கு வாய்ப்பு அளித்த அத்தனை உள்ளவர்களுக்கும் நன்றி தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளகம்.